நல்ல காலம், நான் செஞ்ச பூஜை நீ நல்லபடியா வந்து சேர்ந்த. ஏம்மா விழானா தன்னை மறந்து ஆடுறது? அதான் காவேரி தாய் காப்பாத்திட்டாளேப்பா. என்னம்மா இது, நம்ம பொண்ணெல்லாம் காப்பாத்தினா? வெள்ளெடுத்த பொண்ணை நான் காப்பாத்தினா? யோ, இந்த மாசத்துல இருந்து 5 ரூபாய் சம்பளம் அதிகமா போறமியா? சரிங்க, வாங்க 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 வணக்கம் உட்காருங்க. என்ன டாக்டர் ஐயா, சேமலா அவங்க எல்லாம் எப்படி இருக்கு? நம்ம சிமலா ஆத்துல விழுந்துட்டதா சரஸ்வதி சொன்னா. ஆத்துலயா? என் பொண்ணு சமத்துவத்துல விழுந்தாலும் ஏதிரி தன்னால வந்துருங்க. பொண்ணனா வாப்பா வா, உட்காரு உட்காரு. பரவாயில்ல, அட சும்மா உட்காரப்பா, நமக்குள்ள என்ன வித்தியாசம் வேண்டி இருக்கு, உட்காரு நீ. ஏன், ஏதாவது முக்கியமான விஷயங்களோ? முக்கியமான விஷயம் தான், சும்மா உட்காரு. இருக்கட்டுங்க. அட உட்காரப்பா, நீ ஒண்ணு ரொம்ப பேசுவியா இருக்கு, சும்மா உட்காருவியா? முதலாளிக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. முதலாளி மக உத்திர காப்பாத்தின பெருமை உனக்குத்தானே, அவரு வம்சத்திய வாழ வச்சிருக்கிற நீ. ரொம்ப நன்றிங்க, நான் வேலையை கவனிக்கிறேங்க. முதலாளி மக உத்திர காப்பாத்தினத்துக்காக உனக்கு இன்னையில இருந்து 5 ரூபாய் சம்பளம் அதிகப்படுத்திருக்கேன், போ வாங்கிக்க. என்னங்க இது, உங்க முதலாளியோட மக உசுருக்கு 5 ரூபாய் தானுங்களா வேலை? அட்லீஸ்ட் ஒரு வாழை மீன் விலை கூட இல்லைங்கள. ஆபத்துல உதவுனதுக்காக அதிக சம்பளம் வாங்குற ஆளு நான் இல்ல. ஆமா, முதலாளி மக என்ன, நீங்களே ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்திருந்தா காப்பாத்தி தான் விட்டுருப்பேன். அடுத்த என்னப்பா, என்ன போய் தண்ணீர் விளை சொல்ற நீ? வேண்டாம், ஒரு எரும கண்ணு குட்டி விழுந்திருந்தா கூட நான் கறி கட்டி விட்டுருப்பேங்க. பச்சா பச்சா, நம்ம கிட்டே வந்துட்டிய. ஒண்ணா, இனிமே நீ எழுத்து பார்க்க வேண்டியில்ல, மிஷின் போட வேண்டியில்ல. அப்படின்னா பதவி உயர்வு, அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்தா இதெல்லாம் எடுத்துட்டு போய் ப்ரூஃப் தட்டிக்கோ. போ அண்ணா, இனிமே மத்தவங்க மேலயும் ஒரு கண்ணா இருந்துங்க. என்னங்க இது, என்னையும் அவங்களையும் பிரிக்கிறீங்களே? அதெல்லாம் வேண்டாங்க, இனிமே நாம எல்லாம் ஒன்னா இருப்போம். யசமா யசமா, எஜமா எஜமா இருக்கிறடா வந்ததே. ஒண்ணு இல்லைங்க, நீங்க கடைக்கு போயிட்டு வர சொன்னீங்கல்ல, கடைக்கு போற வரைக்கும் ஞாபகம் இருந்தது, அங்க போனதும் மறந்துட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க என்னன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். பாத்தியா ஐயா, ஒரு 6 அடிக்கு பள்ளம் தோட்டியா? எதுக்கு இந்த பயல என் கண்ணு முன்னாலே போச்சாப்பா என் மனசார? இவனு உங்க அம்மாவுக்கு சேர்ந்து இந்த வீட்டுல செய்யற கூத்து இருக்க சகிக்க முடியல. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா என்னையே கடை கூப்பிடா போல் இருக்கீங்க. நீங்க வேண்டாம், ஏதோ இது வந்தா போதும். அடி சொல்லு போறோம், அடி சொன்ன அடியாயா? அதைத்தான் தேடுறேன், நான் தேடி கொடுக்கணும் போட்டுருக்கு. மூஞ்சி மோர கட்டேன் பாரு, தவள மாதிரி. நீர் ஒரு ஆள் ரொம்ப வச்சுக்கிட்டு என்ன இது அவஸ்தை? மட்டா மாறி கோழுந்து மாறி மேய்ச்சோம் சின்ன தம்பி, மட்டா மாறி கோழுந்து மட்டா மாறி கோழுந்து. சின்ன தம்பி இங்க வாங்க. யார என்ன ஆகிட்டீங்க? ஆமா சொல்கிறத. ஐயோ என்ன அழைப்பு பலமா இருக்கு, என்ன கூடை. என்ன கால பாக்குற? இல்ல பேய் பிசாசுகளுக்கு கால் இருக்காது, உனக்கு கால். திடீர்னு கூப்பிட்ட, படியிருந்து அறையிற, நீ என்ன பெத்தவளா இல்ல தாலி கட்டினவளா? இருக்க, நான் அறுத்துடுவேன். எனக்கு கோபம் வந்தது. எங்க வர சொல்லு பாக்கலாம். பொம்பளை கிட்ட கோபத்தை காட்டுற பேடி போயிலடினா பெரிய வீராதி வீர. போடா போடா. ஏமா உனக்கு அப்பா ஆத்தா யாருமே இல்லையா? ஏண்டா உன்ன மாதிரி அனாத பய உள்ள நான் நினைச்சாத? இப்படி தனியா என் பொண்ணு நடக்கிறது? பெரியோடு போன என்ன கூப்பிட்டு பலாருன்னு அரைஞ்சிட்டான். அரைஞ்சிட்டாளா தம்பி? அந்த காலத்துல சிறிய முழத்தால் அடிச்சு விரட்டினாலாம் தமிழச்சி, இந்த காலத்துல உன்ன மாதிரி போத்திரி கழுவிங்கள சவுத்துல அடிச்சு விரட்டியிருக்கா, அவ்வளவுதான். இந்தாயா அப்படி என்ன என் குத்தம் செஞ்சுட்டேன்? என்ன குத்தம் செஞ்சுட்டேன்? அவளை கையை பிடிச்சி எடுத்தனா இல்ல கண்ணு அடிச்சலாம்? கண்ணு அடிச்சிருந்தீங்கன்னா கண்ணை ரெண்டையும் தோண்டி இருப்பாய் மக. உன் தலையை கிள்ளி எடுத்துருவேன். மறுக்கொள்ளி மறுக்கொள்ளி என் பேர சொல்லி பாட்டா வர்றனே. என்னடா போட. என்னைக்கு இருந்தாலும் என்னடா சிவ, உங்க சாலை விழுந்து கும்பிடுவேன். அதானே பார்த்தேன், உங்க பொண்ணு கெடுத்துல சாலையை கட்டின பிறகு. மாமோ என்ன டாக்டர் ஐயா, ஆஸ்பத்திரி எப்படி நடக்குது? ரொம்ப நல்லா நடக்குது. ஆஸ்பத்திரி நடக்குதா, வியாதி வசங்க நடக்கிறாங்களா? நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிட்டே வருது, இடம் தான் காணல. அப்படின்னா ஊருக்குள்ள வியாதி பெருகிக்கிட்டே வருதுன்னு தெரியுது. அதனாலதான் வியாதி இருக்கும்படியா ஒரு பெரிய ஆஸ்பத்திரியை கட்டி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வியாதி பெருகி நிரந்தரமா இருக்கணும்னு சொல்றீங்க இல்லையா? ஆஸ்பத்திரியும் டாக்டர்களும் குறைஞ்சாத்தான் நாட்டுக்கு சேமம். நீங்க நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு பயந்துகிட்டு ஏதோ சொல்றதா நினைக்கப்படாது. தர்மம் பண்ணாலும்
நல்ல தர்மமா இருக்கணும், சீக்கிரமா புகழ் கிடைக்கணும். ஒரு பெரிய பள்ளிக்கூடம் கட்டிவீங்களா? நீங்க ஒண்ணு கம்பலு காளிதாசன் கட்டுறதுக்குள்ள உட்கார்ந்தா படிச்சான், அவன் ஆலமரத்தடி அரச மரத்தடியில படிச்சுதான் பெரிய மகாகவி ஆனா. ஒரு கோயிலாவது கட்டிவீங்க. கோயிலா? இருக்கிற கோயில இடிக்காம ஒழுங்கா போய் கும்பிட்டா போதாதா? இன்னும் வேற புது கோயிலை கட்டி புது சாமி வேணுமா? இருக்கிற சாமி பத்தாதா டாக்டர்? என்னங்க இது, தர்மம் செய்யணும்னு சொல்றீங்க, செய்ய வேண்டியதை சொன்னா மறுத்து விளக்கமும் தருவீங்க. நான் மறுக்க முடியாத ஒரு யோசனை சொல்லுங்க, கொஞ்சமா பணம் செலவழிச்சாலும் நிறைய புகழ் கிடைக்கணும். ஒரே பணமும் நிறைய செலவழிக்க வேண்டாம், புகழையும் அதிகமா சம்பாதிக்கலாம். எப்படி காந்தியடிகளை போல வாழ்ந்தா? ஐயோ ஐயோ, அது நம்மளால முடியாது, அது ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. நிலக்கடலைய ஆட்டுப்பாலை யாரால குடிச்சுக்கிட்டு இருக்க முடியுங்க? எனக்கு வேலை வேலைக்கு ஒரு சாட்டி சோறு வேணுமே. ஆனா ஒண்ணு சொல்லாங்களா? என்ன? காந்தி சிலைய வச்சா நிறைய நமக்கு புகழ் கிடைக்குமா? கிடைக்கும், கிடைக்கும். நல்ல யோசனை. ஆனா சிலை மட்டும் அவரை போலயே இருக்கணும். பின்ன என்ன உங்களை மாதிரியா இருக்கும்? உங்களை எல்லாம் சிலை செய்ய முடியாதுங்க. சிலை செய்யறதுன்னு சில உருவம் இருக்கு. இந்த ஜென்மத்தில் நமக்கு அந்த பிரார்த்தம் கிடையாது. மாமா இருக்கார? மாமாவா? ஏய் சொல்ல வந்த, பூ வாங்க, பூ வாங்க வா, பூச வாங்க வா. நீ இஷ்டப்பட்டு எது கொடுத்தாலும் சரி. யோ, மரியாதையா போயிடு. மரியாதைதான் போச்சு. பின்னால நீ ரொம்ப வருத்தப்படுவ, நானும் மன்னிச்சத்தான் போறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நினைச்சு பார்த்தான். யோ, அழைச்சாத இன்னைக்கு அரைஞ்ச பல்லு 32 கீழே கொட்டி போகும். நாளைக்கு அரைஞ்ச உங்க அம்மா பல்லு சேர்ந்து உதிரும். வேண்டாம், என்ன மாத்திரம் அடி, அடிக்கிற கைதான் அணைக்கும்னு சொல்லுவாங்க. ஏய் என்ன ரோசாப்பு? எனக்கு ரோசாப்புனா ரொம்ப பிடிக்கும். நீ கணக்கு சேர்த்துக்க, நான் வருத்த பணத்துல குறைச்சுக்கிறேன். அப்படியா? நீ வாங்க உட்காருங்க. உட்காருங்க. ஐயோ காந்தி மண்டப பிளான் அமைஞ்சு போச்சு பாத்தீங்களா? பேப்பர்ல தானே காந்தி அடிகள் இருந்தாருன்னா வாரதா விட்டு இதுலதான் வந்து வாசம் பண்ணுவாரு. அவ்வளவு பிரமாதமா அமைஞ்சு போயிருக்குன்னா இனிக்காது. அலங்காரா பொன்மொழி, நூத்துல ஒரு வார்த்தை சொன்ன. அதுக்கு சொல்லலீங்க, அந்த பைய சிங்காரம் சக்கர மண்டிக்கு போனா உப்பு முட்டை வந்திருக்குது, அதுக்கு சொன்ன. சரிதான், அந்த பைய வியாபாரத்தை மாத்திட்டானோ. இது ஓரம், இது காசு, இது கடம்போ. சரியா புரியா? என்ன அலங்காரம், என்ன அது மேனேஜரை ஸ்பெஷலா கவனிக்கிறா போல இருக்குது. என்ன மாட்டுக்கு தங்கி வைக்கிற மாதிரி இல்ல இருக்குது. அவருக்கு ஒண்ணுமே தள்ளுபடி இல்லைங்க, அதனால எல்லாத்தையுமே கலந்து கொஞ்சம் உப்பையும் போட்டு கொண்டாந்து இருக்கு. உடம்புக்கு வரம் பாருங்க. குடியுமையா? குடியுமையா? முகத்திலே தெரியுது, சொல்ல வேண்டாம் உப்பு போட்டுருக்குன்னு. இல்லப்போ ஐயா இன்ஜினியர், இந்த மாதிரி காகிதத்துல கோடு கோடா போட்டு காட்டினா எனக்கு ஒண்ணும் புரியாது, கட்டடமா கட்டி காட்டும். நீங்க நினைச்சா முடிஞ்ச மாதிரி தானே? ஆனா நீங்க காகிதத்தை பாக்குறீங்க, நான் கட்டிடத்தையே பார்க்கிறேன். காந்தி சிலையோட அந்த அழகு மண்டபத்தை பார்த்தால் ஆஹாஹா, உம்ம வர்ணிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. உடனே கட்டடத்தை கட்டி ஆகணும். அடுத்தாப்புல பெரிய தலையை வரவழைச்சு சிறப்பு விழா. நான் ரெடி. அப்ப நாங்களா ரெடி இல்லையா? யோ மேனேஜர், ஊர்ல இருக்கிற சிமெண்ட் எல்லாம் லாரி லாரியா கொண்டாந்து போட்டோம். கொஞ்சம் நல்ல செங்கல்லாம் மட்டும் பார்த்து. செங்கல்லாம் எதுல செய்யறது? செங்கல், செங்கல் போடுற இடம், செங்கல் போடுற ஆடு, எல்லாத்தையும் விலைக்கு வாங்குவியா? வாங்கிடுவோம். நாட்டுக்காக உழைச்ச நல்ல வரி, உலகத்துக்காக வாழ்ந்த உத்தம வரி. ஆனா பணம் காசுதாங்க எங்களால முடியாது. பணத்துக்கு தான் நம்ம இருக்காரு. இப்ப இடத்துக்காகத்தான் உங்ககிட்ட வந்தோம். என்ன? ஆமா, இடத்துக்கு தான். நாங்க என்னங்க செய்யணும்? 3 நாளைக்குள்ள இந்த இடத்தை காலி பண்ணி கொடுக்கணும். எங்க குப்பத்தியா? நேரம் இல்ல, ஒரு நாள் சொல்லியாச்சு. 3 நாளைக்குள்ள இந்த இடத்தை காலி பண்ணி கொடுத்தாங்க. இல்ல என்ன,
உலகில் பிரிக்கப்படும், குட்டிச்சவர்கள் இடிக்கப்படும். எதிர்த்தால் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. பொண்ணா, நீ முதலாளிக்கு வேலைக்காரங்கிறத ஞாபகப்படுத்துறேன். வேலை நேரத்துல வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நான் வேலைக்காரன். இங்க நான் மானாபிமானம் உள்ள மனிதன், உரிமைக்கு போராடும் பொன்னன். அம்பாபுரத்துக்கு வந்துட்டியா? டேய், ஏன்டா நிக்கிறீங்க? போய் புடிச்சு பிரிச்சு எறிங்க, நான் போலீஸோட வரேன். சூரியவா பிரிக்க போறீங்க? என் உடம்பிலிருந்து உயிரை பிரிக்கிற வரைக்கும் சூரிய நான் பிரிக்க அனுமதிக்க மாட்டேன். அவங்க பணம் கொடுத்தாங்க, சூரிய பிரிக்க வந்த நீங்க பணம் கொடுத்தா நான் இவ்வளவு. உனக்கு சொந்த புத்தி இல்ல, நியாய நியாயம் புரியாதா? இந்த குடிசைகளை எல்லாம் பிரித்து எரிஞ்சுட்டா இங்க இருக்கிற ஏழைகள் எல்லாம் எங்க போறது? ஆட்பட போறது போடுறது. இத பாருங்க, பாலமன் மாறாத பச்சளம் குழந்தைகள், இது நிச்ச நிறம் வேண்டாமா? இருக்க இடம் வேண்டாமா? இந்த பரிதாபத்தை பாருங்க, சூரிய பிரித்து குடிசை விட்டு வெளியேற்றா. வெளியில அனுப்ப கூடாதுன்னு பாம்புக்கு கூட புத்து இருக்கு. போற இந்த நெஞ்சுக்கு இறக்கவே இல்லையா? தாண்டி சேர சொல்லி ஏயா ஏழைகளை குடும்பப்படுத்துறீங்க? தாண்டி இருந்திருந்தா எங்களை விரட்டவே சம்மதிக்க மாட்டாரு, தெரியுமா? பொண்ணா, பாதமா பண்ற உன் பிடிவாத ஒண்ணு என்கிட்ட நடக்காது. என்ன சார், அவனை பேச விட்டுட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா போறானா அல்லது கொட்டடிக்கு வாரணும் கேளுங்க. நல்லது சார், இவங்களை பிரிச்சுக்கிட்டு போக வேண்டிய அளவுக்கு இங்க ஒண்ணு நடக்கலையே. நீங்க குறைய பிரிச்சு அளவுக்கு லேட்டா நடந்தா நாங்க தடுக்க வேண்டிய வரோம். என்ன சார், நான் தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன். அதனால தங்க வேலு, வேலைக்கு வர்ற நேரம் ஆயுது. மேனேஜரே என்ன வரலங்க? மேனேஜர் வேலை வாங்குறவரப்பா, நாம வேலை செய்யறவங்க. அவர் இஷ்டம் போல வருவாரு போவாரு. நீ மன்னிச்சுக்கங்க, இனிமே ஒழுங்கா வந்துடுறேன். நம்ம கடமையில நாம எப்பவுமே தவறாம நடந்துக்கணும், கண்ணியத்தை காப்பாத்திக்கணும், தெரியுமா? தங்கவேலு, மணி என்ன? 9:30. எப்படி ஆச்சு? நான் உள்ள வந்தாத்தான் மணி 9. முதல்ல முள்ள திருப்பி. அப்ப நீங்க வெளியே போனா மணி 5:00. அதே பத்தி போய் வேலையை வர. என்ன வந்திருக்காரா? வாங்க ஐயா வாங்க. என்னங்க, என்னைக்கும் இல்லாத புது மரியாதையா இருக்குதுங்களே. எழுத்து போக்குற பொண்ணானே, இப்பதான் எழுச்சி குரல் எழுப்பு புரட்சி தலைவனாக்கனே. உன் பேரு குப்பத்துல பொடிகட்டி பறக்குது இல்லையா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன பொறுத்த வரையிலும் பெரிய துணிச்சல்காரன்தானே. நேர்மையும் நியாயமும் இருக்கிற இடத்துல துணிச்சல் பிறக்கிறது இயற்கைதானுங்கள. இருக்க இருக்கும். இப்ப எந்த முகத்தோட நீ வேலைக்கு வந்த? என் சொந்த முகத்தோட வேலைக்கு வந்தேன். நேற்று முதலாளிக்கு எதிராக மரியாதை நடத்திட்டு இன்னைக்கு இங்க வேலைக்கு வர உனக்கு என்ன ஏற்கனவே இருக்கு? போகலையே. நேற்று நடந்தது பொது விஷயம், இது என் சொந்த வேலை. பேசாதே, போகலையே. இந்த உத்தரவு நான் வாயால சொல்றேன். முதலாளியா இருந்திருந்தா இந்நேரம் ஒரு கை உன் கழுத்து மேல விழுந்திருக்கும், நீ வீடியோ உருண்டிருப்ப. அப்படிங்களா? அவ்வளவு தரமும் உங்களுக்கு வேண்டாம், நான் வர்றேன். பொண்ணா, என்ன இது? எங்களை விட்டு நீ போறதா? போகாம அவருக்கு படி சம்பவம் நீங்க அழைக்க போறீங்களா? அவருக்கு மட்டும் என்ன, எங்களுக்கு நீங்க படி அழைக்க வேண்டாம், நாங்களும் வரோம். ஆக போறோம், நாங்களும் வரோம். போயிங்கடா போயிங்க. அடுப்புல பூனை குட்டி தூங்கும். பூனைக்குட்டி அடுப்புல தூங்க தூங்கத்தான் பாட்டாளி புலிக்குட்டியா மாறுறான். நீங்க மிதிச்சா நசுங்கிற காலம் மாறி போச்சு, இப்ப நாகமா சீர்ற காலம் இது. ஏண்டா நீ கெட்டது இல்லாம மத்தவங்களையும் தூண்டி விடுறியா? மதிப்பிற்குரிய மேனேஜர் அவர்களே, தூண்டி விடுறதோ தூங்கம் போடுறதோ அது உங்களோடயே இருக்கட்டும். ஏதோ அவங்கதான் உணர்ச்சி வசப்பட்டு பேசித்தா நாலு நல்ல வார்த்தை இல்ல. போய் வேறே கவனிங்க, வீணா விவகாரத்தை வளர்க்க வேண்டாம். அநியாயமா உன்னை வெளியே அனுப்புனா நாங்க எப்படி சம்மதிக்க முடியும்? அபிப்பிராய பேதம் வந்த பிறகு நான் அனுசரித்து வாழ முடியாது. நானா வேலைக்கு வராம இருந்தா என்ன கோழேன்னு சொல்லிடுவாங்களேன்னு வேலைக்கு வந்தேன், அவங்களாம் அனுப்பிட்டாங்க. நீங்க எல்லாம் போய் வேலையை பாருங்க. போங்க, ஏன் நிக்கிறீங்க? போங்க. மேனேஜர் சார், ரொம்ப நன்றி. ஒரே ஒரு மகளா? ஒரே ஒரே கொஞ்சம் உதவியா?
எப்ப ஈவரக்கம் இல்லாம இந்த குடிசைகள் எல்லாம் பிரிக்க சொன்னாரு. அப்படி குடிசைகள் எல்லாம் பிரிச்சிருந்தா இந்த புள்ள குட்டி எல்லாம் எங்க போகும்? உன் காரு சேத்துல இறங்கினா இல்ல இல்ல ஆத்தோட போனா எங்களுக்கு இல்ல. உனக்கும் ஒப்பனுக்கும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஆமா என்ன யாரது பொண்ணா பொண்ணா? நாம எல்லாம் சேத்துல ஏறுதானே ஓட்டுவோம். இந்த அம்மா காரையே ஓட்டுறாங்க. அவங்க அப்பா செய்த கொடுமைக்காக அந்த பொண்ணு கிட்ட வஞ்சம் கேட்டுக்கிறது. அவங்கதான் மனுஷத்தன்மை இல்லாம நடந்துகிட்டாலும் நாமும் மனுஷத்தன்மை இல்லாம நடந்துக்கிறது. வாங்க காரை தூக்கி விடுங்க. ரொம்ப நன்றிங்க. இப்ப போயிட்டு வாங்க. முதலாளி, பொண்ணின வேலையிலிருந்து விரட்டிட்டேன். இனிமே அவன் வாழ இருந்த நரி. அயோக்கியா பைய அவன் ரொம்ப பேசுவான் ஐயா. என்கிட்ட நடக்குமா? மத்த பயல்கள் என்ன ஆனா நீங்க பார்த்தானுங்க, ஒரே மிரட்டு. ஐயா அச்சாச்சியை இழுத்து கூட சொன்னாரு, அடுப்புல கூட நீங்கும் அப்படின்னு சொன்ன, அப்படியே பயந்து போயிட்டானுங்க. அவனை விரட்டினது பெருசில்ல வெள்ளெழுத்து. லட்சம் வந்தாலும் சரி பத்து போனாலும் சரி நான் சொன்னது நடக்கணும். காவேரி கரையில காந்தி மண்டபம் கட்டி முடிச்சிடுவோம். ஆயிரம் பொண்ணுங்க தடையா வந்தாலும் சவுடுபடி ஆக்கிடுறேன். போல வேற வழியில நம்ம காரு மக்கள் பண்ணிருக்கோம். சேத்துல இறங்கிடுச்சு, எடுக்கவே முடியல. சேத்துல இறங்கிருக்கா? முப்பத்து ஜனங்களும் வேடிக்கை பார்க்க வந்துட்டாங்க. உங்க கால் தள்ளி விடுன்னு கேட்டேன். நீ வீடு இறக்கம் இல்லாதவனாக உங்க அப்பா இந்த குடிசையை நான் திருக்க வந்தாரு. எங்க குழந்தை குட்டையெல்லாம் எங்க போகும்? கார் சேத்துல பதிஞ்சான்னு நீ ஆத்துல போன எங்களுக்கு என்ன? உனக்கு உங்க அப்பனுக்கும் இதுவும் போவாது அப்படின்னு சொல்லி கை கொட்ட திருச்சாங்கப்பா. அயோக்கிய பசங்க அப்படியா சொன்னாங்க? ஓ ஒரு வச்சு பாக்கியா, ஒருங்க ஒருங்க அவசரப்படாதீங்க. என் கண்ணு அப்புறம் எப்படி வந்த இந்த ஐயாவுக்கு என்ன தெரியுது? ஒன்னே ஒண்ணு தண்ணே கண்ணு. இந்த பாருங்க, இனிமே விமலா பள்ளிக்கூடம் போறப்போ முன்னால ஒரு கார் போகணும், பின்னால ஒரு கார் போகணும். ஆமா ரெண்டையும் சேர்த்து தள்ளிக்கிட்டு நீயும் போ. அப்புறம் கார் என்ன? நம்ம பொண்ணு இல்லப்பா, அத்து தொழிலாளி. அவர் அந்த பக்கமே வந்தாரு. பாத்தியா பாக்கல விளையாடுறீரா? அந்த பயன் அந்த பக்கம் வந்தான் ஊக்கி, அதனாலதான் கார் சேர்த்து இறங்கிடுச்சு. அப்படி சொல்லும் அயோக்க பயன். இல்லப்பா, அவர்தான் கைப்பட்டு திருத்தவங்களே கண்டிப்பா காரை தள்ளி எடுத்து விட்டாரு. நன்றி சொல்லிட்டு வந்து அவ்வளவு தந்திரம். அந்த பயல வேலையை விட்டு விரட்ட சொல்லி விட்டான் பாரு, அதனால உன்னை காக்கா பிடிச்சிருக்காவன். நல்லவர் ஏன்பா விரட்டிட்டீங்க? யார் நல்லவன்? அவனா நல்லவன்? ரோஹிப்ப உனக்கு நல்ல கேட்டதெல்லாம் தெரியாது, பேசா உள்ள போ. காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தால் அவன் காண தகுந்தது வறுமையாம், பூண தகுந்தது பொறுமையாம். பல பல என் தம்பி, இன்னைக்கு அச்சாபிஸ் இல்லையா? அங்கேயே வாப்பா அச்சாபிஸ் இருக்குது. பின்னாண்டா வேலைக்கு போகல? வேலை தான் என்னைய விட்டு போயிடுச்சு. என்னது? அன்னைக்கு குடிசைகளை பிரிக்க வந்தாங்க பாருங்க, அப்ப நானும் சேர்ந்து குடிசையை பிரிச்சிருந்தேன்னா புத்தாளி அப்படின்னு சொல்லி அஞ்சோ பத்தோ சம்பளத்தை அதிகமா போட்டு அவங்க பக்கத்திலேயே வச்சிருந்திருப்பாங்க. ஆனா குடிசையை பிரிச்சது தப்புன்னு நியாயம் கேட்டோம் பாருங்க. அதனால தம்பி உனக்கு நமக்கு உத்தரவாது பொய்ப்பான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. உள்ள போன்னு சொல்ல அவங்க யார? அப்படி சேருங்கன்னு அவங்கள நாம போக சொல்லணும்னு சொல்றீங்களா? அப்பா அதுதான் இப்ப நடக்காது. அவங்க சம்பளம் கொடுக்கற முதலாளி போடான்னு சொன்னவன வாயை பொச்சுக்கிட்டு பேசாம வந்துட வேண்டியதுதான். சரி, முதலாளிய பார்த்து நானே நேர்ல கேட்கிறேன். கேளுங்க கேளுங்க, உடனே நியாயம் பிறக்கும். உங்க முதலாளி நெஞ்சில ஈவிரக்கம் இல்லாதவராச்சே. உமாட்ட எந்த காரியத்தை சொன்னாலும் உருப்படியா செய்கிறாயா? இடத்தை காலி பண்றதுக்கு என்ன செய்கிற? இப்பத்துல நாடகம் போட போறாங்க, அன்னைக்கு தீ வச்சுட்டா எதை வப்பீர எனக்கு தெரியாது. இடம் காலி ஆகணும் அவ்வளவுதான். எதிராக இவ்வளவு பெரிய பாவம் நடக்கவே கூடாது. என்னவாது சோர்வ தரப்பா? ரொம்ப அழகாகுமா? ஐயாவுக்கு ஆமாப்பணம் இல்லைங்கிற குறையே தீர்ந்து பற்றி அலந்தாங்க. நான் நாடகம் பாக்குறதுக்கு போறேன். அது திங்க நாடகம் ஆடுறானா? நானும் வருதுமா? போறது நான் போறது அப்பாவுக்கு தெரியக்கூடாது. தெரியாம பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். அம்மா நாடகம் பார்த்து வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. சரி சரி. ஊருக்கு சொல்லி வைத்து வந்த பொறியவர்கள் என்ன குறிப்பு?
உடையார் அவர்களே, இந்த காட்சி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா இல்லை அதிர்ச்சியாக இருக்கிறதா? இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். இந்நேரம் குப்பம் நெறிந்து சாம்பலாகி இருக்கும் என்று தப்பு கணக்கு போட்டிருப்பீர்கள். குமரின் எரிமலை கொந்தளிக்கும் ஜோரையாக மாறிவிட்டதை பாரு. இப்போது என்ன சொல்லுகிறேன், அந்தகத்திற்கு வந்து வந்தால் உண்மையும் உண்மை சேர்ந்த ஆதிக்கவரை விடுத்த அனைவர்களையும் ஒரு சேர எரித்து சாம்பலாக்க முடியும். கொள்ளக்கார பசங்களா, என்ன ஆதாரம் தடுக்க முடிந்தது? உடையார் அவர்களே, ஏழைகளின் குதிப்பு என்றுமே அணைந்ததில்லை. பஞ்சு நாட்டு ராஜ பரம்பரை எங்கே? யார் மன்னன் என்ன ஆனா? இந்த சரித்திரம் எல்லாம் தெரிந்திருந்தால் இந்த சண்டாளத்தனத்தை செய்திருக்கவே மாட்டீர்கள். எச்சரிக்கிறேன், எங்காவது ஒரு நாள் நியாயத்திற்கு நேர் பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். இது நடுவில் போறாங்க பாருப்பா. அதான் உடையார் மகன் நேற்று பொண்ணு தேடிட்டு குப்பத்துக்கே வந்துடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன சொல்லு, பொண்ணனுக்கு உங்களுக்கு காதல் ஊர்ல பேசிக்கிறாங்க. காரத்தான் காணும், குப்பத்துக்கு போறதுக்கு கார் வேண்டாம், காலேஜுக்கு போறதுக்கு மட்டும் கார் வேணும், அப்படித்தானே? ஆமா சுந்தரி, எனக்கு நாக்கு ரொம்ப இல்லம், நீ அவளுக்கு உடந்தையா? அப்படி எங்க நடக்காது நடந்து போச்சு. அமராவதி அம்பிகாபதி தெரிவித்து போனா, ஆலிமலா காத்தவராணி தெரிவித்து போனா, வெள்ளி மதுரை விருந்து தெரிவித்து போனா, இங்க விமலா பொண்ணனை தேடிட்டு போனா. போதுமா? ஏமா எனக்கு கோபம் வருது. சரி சரி, நேரமாச்சு, வாங்க நடந்தே போவோம். என்னப்பா பள்ளிக்கூடத்துக்கு போறியா? படிக்கிறது போறியா? பட்டம் வாங்குறது போறியா? போதுமா, நீ படிச்சது பேசாம வீட்டுல இரு. அப்பா இதாமா, உன்னை பத்தி ஊர்ல நாலு பேர் கேவலமா பேசுறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். வயசுக்கு வந்த பொண்ணை காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்காம காலேஜுக்கு அனுப்புனது தப்புன்னு இப்பதான் எனக்கும் படு. சீப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்படி பேசுறதா எனக்கு ஒண்ணும் புரியல. உன் அறிவட்டை செய்ய நினைச்சு பாரு. முதலாளி மகன் தொழிலாளி பொண்ணனோட உறவாடுறான்னு ஊரெல்லாம் சிரிப்பா சிரிச்சு. அப்பா இது அவசர பேச்சு, உங்க மகளை நீங்களே புரிஞ்சுக்கணும். ஆமா, உன்னை சுதந்திரமா வளர்த்ததுனால இதுவும் பேசு, இன்னும் பேசுவேன். எது வேணுமானாலும் சொல்லுங்க, நான் படிக்கணும். நீ படிச்சு என்ன பாடா படுத்துனது போதும். உன் இஷ்டப்படி இனிமே நடக்க முடியாது. இந்த காதல் உடலுங்கிறதெல்லாம் மறந்துடு, போகல. நான் சொல்றத கேட்கற ஒரு தலையாட்டி பொம்மைக்கு உன்ன கல்யாணம் பண்ணி வச்சேன், நீங்க ஏன் முழிக்கிறீங்க? போங்க, உங்களுக்கு கல்யாணம் வேணுமா? உங்க அப்பா கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ற, போங்க. குழந்தைய தூக்குற வயசுல ஒரு வயசு புக்க தூக்கிட்டு நிக்கிறீங்க இல்லையா? உங்களை புள்ள காலையில இருந்து கவலையே அப்படி உட்கார்ந்துருக்கிய. கல்லூரில போய் படிச்சதான படிப்பு? இந்த அம்மா இந்த புத்தகத்தை படி, பக்தி வரும். என்ன இப்படி ஆய்ந்து சிந்தன? என் நிலைமை சிந்திக்க வச்சிருக்கு. நம்ம காலேஜ்ல சரசா
இனிமே காலேஜ் புத்தகம் படிப்பு இத பத்தி எல்லாம் என்கிட்ட ஒண்ணும் பேசாது. அப்பாதான் என் படிப்ப நிறுத்திட்டாரு. அதுவே நினைச்சு வருத்தப்பட்டு முடியுமா? நான் ஒண்ணும் வருத்தப்படல, எல்லாருமா சேர்ந்து என்னை வருத்தப்படும்படியா செய்துட்டாங்க. நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்காம உலகத்துக்கு பயந்து நடக்க வேண்டாமா? உண்மையை கண்டு உலகம்தான் பயப்படணும். ஊர்வம்புக்காரங்க கதை கட்டி விட்டாங்க. அப்பா கூட அவசரப்பட்டுட்டார். பொன்னனுக்கும் எனக்கும் காதலாம். அப்படி காதலிச்சாரும் என்ன? பொன்னன் எந்த வகையில குறைஞ்சவர்? ஆமா அப்படிதான். கதை கட்டி விட்டவங்க வாய் அடைக்க சரியான பாடம். இனி பொன்னன் தான் என் கணவன், பொன்னன் தான் என் கணவன். இல்லைங்களா? ரொம்ப துணிச்சலான முடிவு. நான் வரேன். நடத்தையே புரட்சியா தெரியும். இத பாரு, உங்க குப்பத்துல பொண்ணுன்னு ஒருத்தர் இருக்காரு. ஆமா, எனக்கு ஒண்ணு விட்டாங்க, பக்கத்து வீடு. அவரை நம்ம ஐயா வேலையில இருந்து நிறுத்திட்டாரு. அவரு கொஞ்சம் குறும்புக்கார ஆளோ. தங்க குணங்க, ரொம்ப எழகுன மனசு, சத்தியம் தவறாது, தப்பு தண்டாவுக்கு போகாது, எங்க விஷயத்துல எவளையுமே தலனமிந்து பார்க்காது. அப்படியா? அப்ப நான் பாக்கியசாலி. என்னம்மா? மறுக்கொண்டு வந்து சொல்லுங்கம்மா. மறுக்கொண்டு இந்த கடிதத்தை எப்படியாவது பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துருமா? அம்மா, வயசு வந்த பொண்ணு ஒரு அண்ணாளுக்கு கடிதா செய்யறதுனா காதலும் சொல்லுவாங்க. சொல்லட்டும், என்னையும் பொண்ணையும் சேர்த்து கதை கட்டிட்டாங்களே. அப்படியா? பொய்யோ மெய்யும். அப்படி வதந்து வந்த பிறகு என் பெருமையை நான் காப்பாத்திக்க வேண்டாமா? தெரிஞ்சவங்க விஷயத்தை புரிஞ்சுக்காம எனக்கு புச்சி சொல்ல வர்றாங்க. அப்பாவும் நான் பொண்ணை நேசிக்கிறதாக தீர்மானிச்சுட்டார். அஜிஜா, அவரு குறித்து முடிச்சு போச்சா? ஆமா. எனக்கு வேற இன்னும் ஒரு பிச்சு உருவம். அந்த உருவம் என் வரையில் பொண்ணு என்று தீர்மானித்து விட்டேன். ஏமா, இது அண்ணனுக்கு தெரியுமா? ஆத்துலையும் சேத்துலையும் அவர் தான் எனக்கு உதவினார். இப்பவும் என் வாழ்க்கையில கலைஞர் ஏற்படாம காப்பாற்றுவார். இந்த கடிதத்தை எப்படியாவது அவர்கிட்ட கொடுத்துடு. ஆகட்டும்மா, நான் வரேம்மா. உங்களுக்கும் எனக்கும் உலகம் உறவு கற்பித்து விட்டது. அவர் ஒரு ஆண்களை பாதிப்பதில்லை, ஆனால் பெண்ணின் பெருமைக்கு பங்கம் அல்லவா? அப்படி ஒரு களங்கத்திலே இருந்து விடுபட நான் துணிந்து விட்டேன். போலிகள் கற்பித்த பொய்யை மெய்யாக்கி உலகத்தின் கண்களுக்கு முன்பு நான் உண்மை காவலர்களாக வெற்றி பெற வேண்டும். இனி பொன்னனே என் கணவன். அர்ப்பணித்து விட்டேன். இப்படி மறிக்கொழுந்து என்ன இது? என்ன கேட்டா? ஒரு கையை தட்டினா ஓசை கேட்குமா? எதுவும் இல்லாம குறைக்காத, அல்லாம குறையாது. இதையெல்லாம் நீ நம்பாதம்மா. அவளை நான் நினைக்கவே இல்லை. ஆபத்துல அவளுக்கு உதவின. அவளும் நம்ம குப்பத்தை காப்பாத்த எச்சரிக்கை பண்ண வந்தா. இதை தவிர அவளுக்கு எனக்கு எந்தவித பழக்கமும் கிடையாது. காதல் பிறக்கிறதுக்கு இதை விட பெரிய காரணம் வேணுமா? கண்டாலே காதல் முளைச்சிடும்னு சொல்றாங்க. மறுக்கொழுந்து, உன்னோட நான் தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்க தயாரா இல்ல? என் தர சுத்துது. இதுல இருந்து தப்புறதுக்கு நீ ஒரு வழி சொல்ல. அப்ப நீங்க நிஜமா காதலிக்கலையா? உனக்கு கோடி கும்பிடம்மா. இனிமே இந்த மாதிரி கருதாச்சு யாராவது கொடுத்தா கொண்டு வந்து கொடுக்காத. நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். இந்த எனக்கு சம்மதம் இல்லைன்னு எழுதி தர்றேன். கொண்டு போய் எழுதிட்டு வந்துரு. பெண்ணி, இந்த ஏழை இடத்தில் எண்ணம் வைக்காது. வானத்து நிலா தரையிலே தவழ்ந்து விளையாட முடியாது. மேகத்தை பார்த்து தாகத்தை தணித்துக் கொள்ள முடியாது. அதனும் நான் உன்னை விரும்பவில்லை. நீ உங்கள் நினைப்பை மாற்றிக்கொள். மன்னிக்கவும், இப்படிக்கு பொண்ணு. விமலா, சாப்பிட வாமா. வேண்டாம் வேண்டாம். என்னமா இது? கண்ணு கலங்கி இருக்குது, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிய. வாய் விட்டு அழுதா கூட வேதனை தீர. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஐயா செய்தி உனக்கு தெரியாதா? அவர் சொன்னா சொன்னதுதான், நினைச்சதை முடிச்சே தீருவாரு. ஆனா அவர் முடிவுக்கு நான் ஒரு நாளும் பலியாக மாட்டேன். பெத்தவங்களுக்கு இல்லாத அக்கறையா?
மகளை நல்லபடியா வாழ வைக்கணுங்கிற ஆசை அவருக்கு இருக்காதா? இதுவரையில அவர் உனக்கு என்னமா குறவு வைத்தாரு? என் இஷ்டம் போலத்தான் துணிமணிகள் எடுத்து கொடுத்தோம், கேட்ட நகையெல்லாம் செய்து போட்டார். என் நாவிற்கு எது பிடிக்கும் என்று தெரியவில்லை, சமைக்க சொன்னான். ஆனால் என் மனதை மட்டும் புரிந்து கொள்ளவில்லை. தனக்கு கைபொம்மையாக ஆடும் ஒரு தலையாட்டிக்கு என்னை தாரமாக சொல்லுகிறான். இல்ல, நான் தான் உன கேக்குறேன், எந்த அப்பனாவது மாடியில பிறந்த பொண்ண குடிசைக்கு மருமகள் அனுப்புவனா? குடிசையும் கோபுரமாகும். அந்த கதையெல்லாம் சொல்லாதம்மா, குடும்ப கௌரவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை விட பெரியது பெண்ணின் பெருமை. கருத்திலே ஒருவனுக்கு இடம் கொடுத்த பிறகு கருத்தை வேறொருவனுக்கு கொடுக்க எந்த குலமகளும் சம்மதிக்க மாட்டான். கஷ்டமோ நஷ்டமோ கருத்திலே நிறைஞ்சவனை கணவனாக ஏற்பதுதான் கருத்து. இறுதியத்துக்கு ஏழை பணக்காரன் என்ற பேதம் இல்லை. உன் மகன் வந்து சொன்ன எனக்கும் பொன்னனுக்கும் சிநேகம் என்று ஊரார் கதையை கட்டி விட்டார்கள். இதப்பா, பொன்னன் என்னை வெறுத்து விட்டான், என் ஆசையை நிராகரித்து விட்டான். காலமெல்லாம் என் கண்கள் வற்றாமல் தான் இருக்க வேண்டுமா? அலங்காரம், ஒவ்வொரு நாளும் நான் இறந்து கொண்டிருக்க விரும்பவில்லை, ஒரே அடியாக இறந்து விடுகிறேன். கூட்டி வளர்த்தவன் கையாலேயே என்னை கொன்றுவிடு. இல்லையா, வேறு வழி இல்லை, நான் சாகத்தான் வேண்டும். என்னை அழ வைத்து பார்க்காது. ஒரே அம்மி, என் தாய் போன இடத்திற்கே நானும் போய்விடுகிறேன். கொஞ்சம் விஷம் கொண்டு ஓரம் இல்லாமல் குளிர்ந்த முகத்தோடு போய்விடுகிறேன். விமலா, அப்படியெல்லாம் நினைக்காதம்மா. அலங்க, நான் இருக்கிற வரையிலும் உன்னை அழைக்க மாட்டம்மா. பொண்ணா, பொண்ணா. யாரு? வாங்கம்மா, எங்க வந்தீங்க? உன்னை தேடிக்கிட்டுதான்ப்பா. ஏன், இந்த ஏழையால ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருக்கா? நானும் உன்னை போல ஒரு ஏழைதான்ப்பா. முதலாளி உங்க மாதிரி பேசுறீங்க. முதல்ல நீ சரின்னு சொல்லுப்பா. வேடிக்கையா இருக்குதுமா உங்க வேண்டுகோள்? தம்பி, செத்த பாசத்தை விட வளர்த்த பாசத்தான பெருசு. நான் வளர்த்த மக சாகிறேங்கிறான், என்னையே விஷயம் கேட்கிறான். எங்க விமலாவோட எதிர்காலம் உன் நல்ல வார்த்தையிலதான் தம்பி இருக்குது. புரிகிறதம்மா, புரிகிறது. புரியறது பிள்ளைகளுக்கு வாழ்க்கையே ஒரு விளையாட்டு தான். அவர்கள் கேட்டது கிடைக்க வேண்டும், நினைத்தது நடக்க வேண்டும். அதிகாரத்தால் சாதிக்க முடியாததை அடம்பிடித்து பார்ப்பார்கள். அதற்காக நாம் நம்மை மறந்து விட முடியுமா? அவர் தன்னை மறந்துட்டான், உண்மையை நினைத்து உருகிறான். நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும், பொன்னன் ஒரு ஏழை, அவன் குடியிருப்பது குடிசையிலே, அங்கே முகங்காட்டும் பளிங்கு தரையில்லை. உண்ணுவதற்கு ஒரு இடம், உறங்குவதற்கு ஒரு இடம், உல்லாசம் புரிவதற்கு ஒரு இடம் கிடையாது. இப்படி பார்த்தாலும் அப்படி பார்த்தாலும் எட்டடி குடிசைதான். அங்கே போய் நீ என்ன செய்வாய் மகளே என்று கேட்டிருக்க வேண்டும். கேட்டீர்களா? வெள்ளியிலே தட்டு, தங்கத்திலே குடம், இதற்கு நான் எங்கே போவேன் அம்மா? அவள் வேண்டுமானால் சீர்வரிசை கொண்டு வரலாம், அதை வைத்து கூட்டுவதற்கு இங்கே இரும்பு பெட்டி இல்லை அம்மா, இரும்பு பெட்டி இல்லை. ஏழைகளுக்கு அதிக ஆசை கூடாது, அதிலும் கொடிது திருந்தனக்காரர்களின் இச்சைக்கு பலியாவது. தம்பி, நீ சொல்றது நியாயம்தான். ஆனால் என்ன, பந்தலிலே பறந்துள்ள கொடிமுந்திரி அவள், கரையிலே எடுத்து விட்டா மிதிபட்டு போவாள், தொட்டியிலே வளர்க்கப்பட்ட 10 ரோஜா, களத்து மேட்டிலே வேறொன்ற முடியாது, கருக்கி விடுவாள். தம்பி, பொண்ணுக்கு மனசு உனக்கு புரியாது. அவன் மனசுக்கு பிடிச்சவன் இல்லாதவனா இருந்தாலும் பொல்லாதவனா இருந்தாலும் அவன் தான் தெய்வம், அவனுக்காக உயிரியே கொடுப்பான். எங்க விமலா பிறந்தது பெரிய இடம்தான், அதுக்கு நான் வேலைக்காரிதான். ஆனா தாய போல மதிக்கும் தங்க குணம் நீ மறுக்காத. முடியாது, முடியாது, நான் ஒரு காலம் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். என்னை மறந்துடுங்க. எவ்வளவோ சொல்லி தோத்த பிறகுதான் உன்கிட்ட வந்து கெஞ்சறேன், உன் சம்மதம் கிடைக்கணும், இல்ல அது சாதாரண விஷம் கொண்டு போகணும். ரொம்ப தர்ம சங்கரமான நிலைமையா போச்சு. நானே நேர்ல வந்து புத்திமதி சொல்றேன். ராஜா, என் வயசுல பால வாத்த, நீ நல்லா இருக்கணும். தோட்டத்துக்கு கதவு திறந்து வச்சிருக்க, முதலாளி இல்லாத சமமா பார்த்து வந்துரு, மறந்துடாத, நான் வர்றேன். நீங்கள் உங்களை மறக்கலாம், ஏன் இந்த உலகத்தையே மறக்கலாம், ஆனால் நான் என்னை மறக்கவில்லை.
ஏழைக்கும் காதலுக்கும் நெடுந்தூரம் அம்மா, நெடுந்தூரம். நான் ஒரு நாளும் உங்கள் ஆசை கேட்டில் ஆடும் பம்பரமாக மாட்டேன். என்னை மறந்து விடுங்கள். மறுக்கும் சக்தி உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் மறக்கும் நெஞ்சம் எனக்கு இல்லையே. என்னை நினைக்க நீ யார்? பெண்ணாக பிறந்து விட்ட பேதை, ஆறாமைக்கு நெஞ்சமும் அழுவதற்கு கண்களும் படைத்து விட்ட ஒரு அபலி. விமலாதேவி, நட்சத்திரம் வானத்திலேதான் ஜொலிக்க முடியும். அது கரையிலே குதித்து விட்டால் சாதாரண கரித்துண்டு. கடநீளம் கண்ணுக்குத்தான் குளிர்ச்சி, அள்ளி பருகினால் அத்தனையும் உப்பு. அப்படித்தான் காதலும். வாழ்வதென்றால் உங்களே, சாவதென்றால் உங்களுக்காகவே என்று தீர்மானித்து விட்டேன். அகட்டுத்தனம், அறியாமை, பிடிவாதம், பேராசை அத்தனையும் கலந்த முடிவு. நீங்கள் என்ன சொல்லி புறக்கணித்தாலும் என் காதல் மாறும். காதல்? எல்லோரும் தூங்கும் போது கனவு காண்கிறார்கள், நீ விழித்துக் கொண்டே கனவு காண்கிறாய். உன் திட்டத்திற்கு மறந்து நான் அல்ல, உலகம் படிக்க இடம் வைக்காது. தன்னை மறந்தவள், தரங்கட்டவள், தரப்பினி மிஞ்சிய சர்வலை இந்த அபவாதத்திற்கு ஆளாகாது. உனக்கும் எனக்கு எவ்வித உறவும் இல்லை. உன் தந்தைக்கு பகை வந்தான், என்னை மறந்துவிடு. என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு யோக்கியதை இருக்குதா? என் மனங்கிறது ஞாபகம் இருக்குதா உனக்கு? யோக்க பயவுள்ள காவல் நாடகம் ஆடுற, கண்ட முண்டமா வச்சு காட்டாகவனுக்கு போட்டுருவேன். என் காதல் தான் நிறைவேறவில்லை, உங்கள் ஆசையாவது நிறைவேறட்டும். நிறைவேறாத காதலுக்கு பின் இருப்பதும் இறப்பதும் ஒன்றுதான். அன்றைக்கு காதலுக்காக பொன்னனை தேடிக்கொண்டு ஓடவில்லை. நீங்கள் மூத்த சொன்ன தீயிலே ஏழைகள் எழுந்து சாம்பலாகாமல் தடுக்கத்தான் போனேன். இன்றைக்கு பொன்னன் இங்கே காதல் புரிய வரவில்லை. என் காதலை மறுக்கத்தான் வந்தான். நடந்ததை நான் சொல்லிவிட்டேன், நடத்த வேண்டியதை நீங்கள் நடத்துங்க. அவ்வளவுக்கு தெரிஞ்சுட்டியா? உன் கண்ணு முன்னாலே அந்த பையனை சுட்டு பொசிக்கிறான் பார். எங்க அந்த பொண்ண போயிட்டான்? எப்படி போவார், எங்க போவார்? அந்த அறையில ஒளிய வச்சிருக்கியா? ஏ பொண்ணா, கதவை திறக்கறியா இல்லையா? அங்கே இல்ல. எங்க? அந்த அறையில் இருந்து தாழ்வார பக்கமா போய் மரத்துல தாவி தோட்டத்துல குதிச்சு போயிட்டான். தோட்டத்துல குதிச்சு மரத்துல தாவி போயிட்டாரா? குரங்கு பையன், இந்நேரம் வரைக்கும் நான் போறதுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருந்தியா? இரு இரு, உன்னை போய் வந்து பேசுறேன். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நமக்கு பயணங்களை கேவலம். ஆமா ஆமா ஐயா. யோ, அவங்க ரெண்டு பேரும் வெளியே விடாது, காலை எடுத்து உள்ளே போட்டு கூட்டம் போடு. என்னையா மேனேஜர் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொல்லியிருக்காருங்க. எதுக்கு? எல்லாம் உங்க மகன் விஷயமா தான். என் பையனை மறுபடியும் வேலைக்கு வச்சுக்கிறாங்களா? ஆமா, ஒருவேளை உங்களையும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கிடுவாங்க. வாங்க. ஏழைய பரிகாசம் பண்றீங்களா? ஏழையா? பெரிய இடத்துல உறவு குடிக்கிற எஜமானுக்கு சரிக்கு சரியா? நீயா ஏழை? என்னங்க சொல்றீங்க? ராஜா மகளை கட்டணும்னா இன்னொரு ராஜாவுக்கு மகனா பிறக்கணும்னு சொல்றேன். ஒருவேளை உப்புக்கு வழியத்தான் உப்பரையில மாப்பிள்ளை ஆக முடியுமான்னு கேக்குறேன். ஐயா, ஏதாவது நாடக வசனம் பேசுறீங்க? என்னக்கும் தேவையத சொல்றீங்களே. உன் மகன் நடத்திய வேற எவன்ட்டு எப்படி சொல்றது? என்னங்க செய்தான்? அவன் தப்பு தண்டாவும் போக மாட்டானே. தப்பு தண்டாவும் போக மாட்டான். தாண்டி குச்சி என் மகனை திருடேன்னு சொல்றீங்களா? சொல்றதில்லை.
அப்படி நான் என்னப்பா செய்தேன்? சின்ன வயசுல இருந்து ஒரு அடி கூட என்னை நீங்க அடிச்சு வளர்த்தது இல்லப்பா. உங்க மனசு நோக்க நான் என்னப்பா குற்றம் செய்தேன்? நீங்க அடிச்சதை பத்தி நான் வருத்தப்படலப்பா. ஆனா அதுக்கு காரணம் என்ன மாத்திரம் சொல்லுங்கப்பா. நீ ஒரு தப்பு செய்யல, என் மகன் பிசகு பண்ண மாட்டான், என் மகன் பிசகு பண்ண மாட்டான். அப்படி என்னதான்ப்பா நடந்தது? ஏன் இந்த வேதனை உங்களுக்கு? முதலாளி வீட்டுல உனக்கு என்ன வேலை? நேற்று நீ ஏன் அங்க போனேன்? அந்த முதலாளி மக சாகாம தடுக்கிறதுக்காக போன, அது பெரிய இடத்து விவகாரம். ஏழை மகன் நீ, அதுல தலையிடலாமா? இப்ப அது எவ்வளவு பெரிய விபரீதம் ஆயிடுச்சு. அந்த முதலாளி கையில நீ ஆகப்பட்டிருந்தா என்ன ஆகுறது? என் மகனை இழந்துட்டு எப்படி நான் வாழ்வு? அப்பா, அந்த பைத்தியக்கார பொண்ணு எனக்கு காதல் கடுதாக்கி எழுதிட்டான். அதை நான் கண்டிச்சு மறுத்துட்டேன். ஆனா அவ சாக துணிஞ்சிட்டான்னு தெரிஞ்சது. அவளுக்கு புத்தி சொல்லி தடுத்துட்டு வரவே போனேன். நமக்கேண்டா இந்த வம்பு? வேண்டாத வம்புதான். ஆனா விலையில்லாம நம்ம தலையில சுமந்திருச்சுது. அப்பா, அவ அழுத கண்களை பார்த்து இறக்கப்பட நீ யாரு? இல்லை, நெஞ்சு இரும்பாக்கிக் கொண்டேன். அவள் நெருங்க முடியாத நெருப்பாக நின்று அவள் ஆசைகளை சுட்டு பொசுக்கினேன். எங்கள் இருவருக்கும் இடையே தாண்ட முடியாத கோட்டை சுவர் உண்டு என்பதை அவள் கை திறந்து பார்க்க சொன்னேன். அப்போது வந்துவிட்டார் அவள் அப்பா. அப்போ எப்படிடா தப்பி வந்தே? நான் இதுவரை என் தகப்பனாரை எதிர்த்ததில்லை. ஆனால் அங்கே புலியை எதிர்த்த புள்ளிமானை கண்டேன். விழித்திருக்கும் போர் மரவன் விழிகளிலே வழக்கண்ணியை ஊற்றிவிட்டு அவன் வாழையும் எடுத்து வர சொன்ன தங்க தமிழ் பகுத்தறிவு பெண்ணை கண்டு புத்தகத்துல படிச்சதெல்லாம் எங்கிட்ட ஒப்பிக்காத புத்திசாலித்தனமா நடந்து. மாடையில இருந்து குதிச்சிருக்காரு, கழுக்கால் அடிபட்டிருந்தா. என்ன பத்தி என்ன நினைக்கிறாரோ? நினைக்கிறனோ அவ என் நினைவுக்கு வந்துகிட்டே இருக்கிறாள். இந்த வீட்டுல கொஞ்சம் கூட அமைதி கிடைக்காது போல் இருக்க. வெறும் மாய தோட்டம் நீதான் தொடுகிற அளவுக்கு சொந்தம் வந்து விட்டதா? மன்னிக்க வேண்டும், அமைதிய நாடி இங்கு வந்தேன். நானும் அப்படித்தான். என் அமைதியை அழித்தவளே நீதான். என் காதலை நிராகரித்தவரே நீங்க. நான் இங்கு இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் போய்விடுகிறேன். இல்லை இல்லை, நீ போக வேண்டாம், நான் போய்விடுகிறேன். ஆனால் மறுபடியும் என் வீட்டுக்கு வந்து என் மனதை குழப்பாதே. ஆபத்துன்னு சொல்ல வந்தது குற்றமா? நான் அதை சொல்லவில்லை. கொஞ்ச முன்னால் படித்து ஏடு புரட்டினேன். எழுத்து கெடுத்து நீ தெரிந்தாய். சாப்பிட உட்கார்ந்தேன், பரிமாறினாய், ஆவலோடு அள்ளி உண்டேன். ஆனால் அங்கு ஒன்றும் இல்லை. உறங்க எழுந்தேன், படுத்து வெட்டி போட்டாய்.
பார்த்தால் நீ இல்லை. உன் சிரிப்பு என்னை சித்திரவதை செய்தது. அமைதியை தேடி இங்கு வந்து நீ இருக்கிறாய். ஏறி தவித்திருக்கிறீர்கள். என்னை வெறுத்து நிராகரித்த உங்களுக்கு என் நினைவு எப்படி வந்தது? ஏன் வந்தது? உங்கள் நெஞ்சத்திற்கு நீங்களே வஞ்சனை செய்ய பார்க்கிறீர்கள். நான் வருகிறேன். நான் மாடி விட்டு பெண், நீங்கள் ஏழை விட்டு பையன். நம் இருவருக்கும் இடையே பந்தமும் பாசமும் ஏன் ஏற்படுகிறது? அதற்கு பெயர்தான் காதல். உலகம் அனுமதிக்குமா? உள்ளம் கலந்து உயிர் கலந்து விட்டால் எத்தனை உலகம் எதிர்த்து வந்தாலும் காதல் தோற்பதில்லை. என் பெயரையே சொல்லிக் கொண்டிருந்த? இல்லை, உன் பார்வைக்கு முன்னால் நான் பச்சை குழந்தையாகி விடுதல் போனிருக்கிறது. மறைத்திருந்து கண்ணை மறைத்திருந்து என்ன பூக்குடிய பக்கத்துல வச்சுட்டு நீ பாட்டு படுத்துக்கிட்டு இருக்க? இன்னைக்கு பூ வைக்க போகலையா? நான் போய் வீட்டு வரட்டுமா? என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கிய? எங்க ஆச்சியா ஒரே ஒரு வார்த்தை பேச, உன் ஏக்கத்துல என் தூக்கமே போச்சு. எதை பார்த்தாலும் உன் ஞாபகம். கண்ணி மறு எங்க சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் உன்னை நினைக்கும் போதும் உன்னை நினைக்காத போதும் உன் ஞாபகம் தான். கண்ணை மறு எங்க ஒரே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை பேசு கண்ணே. மருந்தா அம்மா? பேசல பேசல, என் ஜுரம் எல்லாம் பறந்துடுச்சம்மா. இப்ப இவனுக்கு தான் ஜுரம், இவன் வாயில ஊத்து மருந்த. எனக்கு நேரம் சரியில்லை, எங்க அம்மா காத்திருப்பாங்க, அப்புறமா நான் வரேன். தம்பி இருந்து பலகாரமெல்லாம் சாப்பிட்டுட்டு போகலாம். பலகாரம்? ஆமா அம்மா, நீ போய் ஒரு சட்டில மிளகாவத்துல கொஞ்சம் கல்லு இதெல்லாம் எடுத்துக்கலாம். நீ போய் எடுத்துக்கோமா, நான் சொல்றேன். நீ போ. நீ மறிக்குழந்தை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல? நீ மறிக்குழந்து மேல உயிரையே வச்சிருக்கிறத உன் பேச்சில இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கல்யாணம் பண்ணி ரெண்டு பேரும் சந்தோஷமா, அதனால இத தின்னு. கல்யாணத்துக்கு காஞ்ச மிளகாய்க்கு என்னங்க சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குது. ரெண்டு பேரும் இருக்குங்களே. கல் இருக்கிறா? தம்பி இந்த காலத்து பசங்களுக்கு பொறுமையே கிடையாது. ரோட்ல ஒரு கல்லு கடந்தாலும் பொண்டாட்டி பல்லவே உடைக்கிறானுங்க. அயோக்கி அயோக்கி. ஐயோ, அப்ப நான் சமைக்கிறது இவர் சாப்பிட்டா ஒரு நாளிலேயே என் பல்லெல்லாம் உடைச்சிருவாரு. அப்ப எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ, வெண்ண திரண்டு வரும் போது தாலியை உடைக்கிறிய. தாலியை உடைக்கிறீங்க, என் பல்லெல்லாம் உடைஞ்சு போயிடுங்க. அது பயப்படுறத? அதுக்கு சோத்துல கல் இல்லாம சமைக்க தெரியாது. குழம்புல அதிகமா காரம் போட்டுதான் சமைக்கும். சமைக்க சொல்லுங்களே, நான் சாப்பிடுறேன். அப்ப நான் போய் அடுப்ப தைக்கிறப்பா. அட இரம்மா, வந்து முன்னாடி கையை நினைக்க கூடாத. கையை நினைக்காம சாப்பிடுறேன். வேணும்னா தாலியை கட்டிட்டு சாப்பிடுறேன். தாலியை கட்டி போட்டா அப்புறம் நீ சொல்றது இல்ல, நாங்க கேட்கணும். ஆமா, அதுதான் நடக்காது. இத தின்னாத்தான் கல்யாணம். காதல் பாதையில கல்லும் முள்ளும் குறிக்கிடும்னு சொல்லுவாங்க. என் காதல் பாதையில என்னடானா கல்லும் மிளகாயுமே குறிக்கிறது. அட கடவுளே, கல்லைத்தான் காஞ்ச மிளகாயத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கருத்தித்தான். ஐயோ, உன்னால பின்னால உதைக்கிறது நல்லா மாமா. பாத்தியாமா, அவன் என்ன கழுவை ஆக்கிட்டு போறான். இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஆமா. விளக்கு போட கூட நேரம் இல்லாம வெட்டி முறிக்கிறாங்களா? ஐயா வரட்டும், சீட்டை சீக்கிட சொல்றேன். நமக்கோ வெள்ள எழுத்து. அலங்காரமா, விளக்கு போடு, விளக்கு போடு, விளக்கு போடு, விளக்கு போட கை விடுவேன். விளக்கு போடாம இந்நேரத்துல இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஐயா வரட்டும், உன்னை நான் விசாரிக்க சொல்றேன். நீ ஐயா கிட்ட சொன்னேன், நாளைக்கு விமலாமா கிட்ட இருட்டுல கைய புடிச்சா நான் சொல்றேன். நாளைக்கு என்ன சொல்றது? இன்னைக்கே வா சொல்லுங்க. விமலாமா
ராத்திரில தூக்கம் இல்ல, நல்ல புத்தகமா பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு என்கிட்ட சொல்லிச்சு. நான் நல்ல புத்தகமா பொறுக்கி வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ என்ன தூங்குதுன்னு சொல்றேன். போய் பாக்கலாமா? என் மேல ஓ மேல கொப்ப மேல ஆய் மேல ஆன நீ மேல போக கூடாது. நீ மிரண்டத பார்த்தா எனக்கு சந்தேகமா இல்ல இருக்கு. என் மேல என்ன வேணாலும் சந்தேகப்படு. இமலாமா தூங்குது, அங்க போய் இதுல வர. உள்ள தூங்குத, தானாட்டு பாடுறதானே, என்ன தைரியம் உனக்கு? மேலாவது வெளிய அனுப்பிட்டு என்கிட்ட நாடகமா நடத்துற? எங்க அம்மரா? என்ன தெரியாதுங்க? எங்க சொல்றேன், மேலாட்டு சொல்றேன். உங்க சொல்லிவிடு, எங்க அம்மரா? விமலாவும் பொன்னனும் நல்ல கேள்வி. அள்ளிய பார்த்து நிலா கேட்பதில்லை, தாமரையை பார்த்து சூரியன் கேட்பதில்லை. ஏன் மலர்ந்தா என்று என்னை பார்த்து நீங்கள் கேட்டு விட்டீர்கள், ஏன் சிரித்தா என்று. அன்னியும் தாமரையும் அழகான ஓமான உனக்கு, சூரியன் சுடு நெருப்பு, நிலா தேய்ந்து குறையும், அதற்கு நான் அந்த இரண்டும் இல்லை என்றால் உலகம் இல்லை, நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை. புரிந்ததா? புரிய வைத்து விட்டார். நீ மிகவும் பொல்லாதவள். உங்கள் குறும்பு விழிகளை விடவா? அப்படி என்ன என் முகத்திலே எழுதியிருக்கிறது? கண் கொட்டாமல் பார்க்கிறீர்களே. என்ன எழுதவில்லை என்றுதான் எனக்கு புரியவில்லை. கண்களின் மின்பத்திலே காதற் காவியங்கள் எல்லாம் பயில்கிறேன். உன் முல்லை சிரிப்பிலே மோகனக்கலை முழுவதும் புரிகிறது. அப்பா, நீங்கள் புலவராகிவிட்டீர்கள். போதை கொண்டு விட்டேன் என்று சொல். போதையா? போதைப் பொருளை உண்டால்தான் மயக்கம். ஆனால் உன்னை கண்டாலே உள்ளம் கைவறி கொள்கிறது விமலா. அப்படியாத்தா? போதை அதிகமாறதுக்கு முன்னால புறப்படுங்க. இதே இடத்துல, இதே நேரத்துல நான் தவறினாலும் நான் தவற மாட்டேன். போயிட்டு வர. அத்தா விமலா, எங்க போற எதுக்கா போறேங்கிறது எனக்கு தெரியும். பேசா உள்ள போ. Thank you.
வாங்கம்மா வாங்க. நீங்க இப்படி செய்வீங்கன்னு தெரிஞ்சுதான் ஐயா என்ன காவலுக்கு நிறுத்தி விட்டாரு. எவ்வளவு பெரிய மூளை அவருக்கு. என்ன ஏன் இப்படி சித்திரவதை செய்றீங்க? ஒரு அடியே கொன்னுடுங்க. ஐயாவை கூட்டட்டுங்களா? கூட்டு கூட நிறுத்தி வச்சுக்க. குமரங்க தைரியம் ஆயிருங்க. ஐயா எப்படியாவது என் மகனை காப்பாத்தி கொடுங்க. இந்த உலகத்துல இவனை தவிர எனக்கு யாருமே இல்லை, வேற யாருமே இல்லை. அடிபட்ட அதிர்ச்சி பயப்படுற பொண்ணுமே. ஐயா உங்களைத்தான் நாங்க மலை மாதிரி நம்பி இருக்கிறோம். ரெண்டு நாளையில குணமாக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறோம். நல்லதுங்க. மறிக்கொண்டு நீ வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பாட்டு. அண்ணனுக்கு எப்படி இருக்கு உடம்பு? ஏய் இப்படிதான் உடம்புல நல்லபடியாயிருச்சா? அண்ணனை எவன் அடிச்சான்னு சொல்லிச்சான். உடம்புல தாங்காதுடா, ஏன்டா உடம்பு அலட்டிக்கிற மாமா? மாமா நானும் அலட்சிக்கிறேன் மாமா. சாமி இருந்து சொல்லடா, ரெண்டு நாளையில பொண்ணை வீட்டுக்கு வந்துருவோம். போ அம்மா. அம்மா நல்லா கவனமா கொண்டாந்து இருக்கம்மா. அது சோறு தண்ணி இல்லாம கிடக்குது. இதுல சீவி முடிக்கிறது எங்கம்மா? ஏம்மா நானாவது ரெண்டு நல்ல வார்த்தை சொல்லி பாத்துட்டு போய் சொல்லி பாரு. அதோட பரிதாபத்தை போய் பாரு. அம்மா அம்மா நான் தான் மறிக்குழுந்து வந்திருக்கேன். மறிக்குழுந்து அவர் எப்படி இருக்கிறார் சொல்லு. மறிக்குழுந்து பயப்படாதீங்கம்மா, அண்ணன் சீக்கிரம் நல்லபடி ஆயிடும். பாவிகள் என்னை தாக்கியிருந்தாலும் கூட பதைக்க மாட்டேன். என் அன்பு தெய்வத்துக்கு செய்த கொடுமையை நான் எப்படி சகித்தேன்? அவர் மேனியிலே தழும்புகள், என் இதயத்திலே ஆராதனை. மறிக்குழுந்து என்னால் தானே அவருக்கு இத்தனை கஷ்டம். என்னை பற்றி என்னென்னு நினைக்கிறாரு? உங்க நல்ல குணம் அவருக்கு தெரியுமா? வழிகாரன் மகள், வேதனைக்கு காரணமானவள் நான் தான் என்று அவர் காலடியிலே விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுக்கு வேதனை, உங்களுக்கு சோதனை. நீங்க அணுவா சாகுறீங்கன்னு நான் போய் சொல்றேம்மா. நீ போய் சொன்னாலும் வேறு யார் போய் சொன்னாலும் எனக்கு நிம்மதியே. மறிக்கொழுந்து உன்னை போல் பட்டு பூச்சியாக பறந்து தெரியும் பாக்கியம் மட்டும் எனக்கு இருந்தா. மறிக்கொழுந்து எனக்கு ஒரு உதவி செய்வாயா? என்னம்மா சொல்லுங்க. நான் அவரை பார்க்க வேண்டும். அது எப்படிம்மா? உங்களை கவனிக்கிறதுக்குன்னே காவலுக்கு ஆள் போட்டிருக்கிறார் ஐயா. உங்களை வெளியில போக விடுவாங்களா? அதுலயும் விரோதிய பார்க்க அனுமதிப்பாங்களா? பறிக்கொழுந்து அவரை பார்க்காமல் இனி என்னால் இருக்கவே முடியாது. ஒரு வழியும் புரியலையம்மா. புரிய சொல்லுகிறேன். எனக்காக நீ என் வேஷத்தில் இரு. நான் என் உடைய. ஐயோ அண்ணா ஆபத்தான யோசனை. பரவாயில்லை, எனக்காக நீ இந்த உதவியை செய்யத்தான் வேண்டும். என்னம்மா அது அலங்காரம்? இவளை காட்டி கொடுக்காத. அப்ப அவருக்கு தெரிஞ்சா நீ எப்படியாவது சமாளிச்சுக்க. காய்ச்சல் குறைஞ்சிருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா மறுபடியும் ஏன் ஓடுது? அங்க நான் சாப்பாடு கொண்டு வர சொன்னேன், அதெல்லாம் பூ கூட எடுத்துட்டு வந்துருக்கு. யாராவது நரசம்மா பூ கேட்டிருப்பாங்க, கொடுத்துட்டு வரும். நரசன் இது என்ன ஆஸ்பத்திரியா இல்ல பூ வைக்கிற சாப்பாடு? ஏதோ புண்ணியத்துக்கு வந்து பாத்துக்கிட்டு இருக்கமே, அதையும் இல்ல கெடுத்துட்டு போயிருக்கு. இந்த பயர் உள்ள நீ பக்கம் பார்த்து, யார்த்த பக்கம் பார்த்து பேர் அந்த வருது பாருங்க. நடக்கணும்னு
என் நெஞ்சிலே இந்த முள் உரைத்துக் கொண்டே இருக்கும். விமலா, முள்ளும் மலராகும். துன்பத்தை பார்த்து சிரிக்க தெரிந்து விட்டார். நடக்கம்மா. உன்னை கையெடுத்து கும்பிடு மாமா. ஏமா எங்களை வதைக்கிறேன். உணவனுக்கு தேவை கால் கொம்பு தேனில்லை, குருடனுக்கு தேவை கண்ணு கண்ணாடி இல்லை. நீ ரொம்ப நல்ல பொண்ணு, உங்க அந்தஸ்துக்கு தகுந்தாப்புல நீ பெரிய இடத்துல வாழ்க்கப்பட முடியும். நாங்க ஏற குடும்பம், அன்புக்கு அந்தஸ்து பேதம் கிடையாது. ஆனா எத்தனை பெரிய வம்பெல்லாம் வருது. உங்க உறவுக்காகத்தானே என் மகனை அடிச்சு போட்டாங்க. எனக்கு தெரியாமலே நடந்து விட்ட வஞ்சனை. நடந்தது போகட்டும், இனி நடக்க வேண்டியது யோசிச்சு நானும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். அது நல்ல முடிவாயிருக்கும், என் குடும்பத்தை வாழ வைக்கிற முடிவாயிருக்கும். நான் நிறுத்தம் விழுந்தால்தான் அவர் பிழைப்பார் என்றால் நிச்சயம் விழுகிறேன். இனி எந்த படையும் என்னை கொல்லாமல் அவரை நெருங்க முடியாது. பெண்ணுக்கு சிரிக்கத்தான் தெரியும் என்று நினைக்கிறீர்கள். அவள் அன்புக்கு துரோகம் என்றால் ஆவேச புயல் ஆவாள். நான் என்னையே பணையமாக வைக்கிறேன், என் உயிரையே விலையாக தருகிறேன். நான் உங்ககிட்ட எதிர்க்க உதவி, நீ அவனுக்காக சாவதல்ல. வாழ்வதற்கு வழி சொல்லுங்க. வழி எங்கிட்ட கேட்கிறியா? நான் என் மக உயிரை உங்ககிட்ட தானம் கேட்கிறேன். நான் என் பெண்மையின் மானத்திற்கு பாதுகாப்பு கேட்கிறேன். நீனை தரையில் எடுத்து விட்டால் வாழமா சொல்லுங்க. ஏறில்லாமல் கொடி படரும் என்றால் சொல்லுங்க. நான் அவரை மறந்து விடுகிறேன். உணர்வில்லை, உயிரில்லை, எல்லாம் துணியாமா. துணியாமா, நான் ஆஸ்பத்திரிக்கு போய் உன்னனை பார்த்தேன். உடம்பெல்லாம் நல்லா குணமாயிருச்சு. இன்னும் ரெண்டு நாள்ல வீட்டுக்கு திருப்பி திருப்பி அனுப்பிச்சிடறேன்னு சொல்லிட்டாங்க. துணியாமா, அது நான் இவ்வளவு பெரிய நல்ல சமாச்சாரத்தை சொல்றேன், நீங்க பாட்டுக்கு பேசாம இருக்கீங்க. தூக்கமா இல்ல துக்கமா? நான் காண்பது கனவா அல்லது நினைவா? எங்க உன் முகத்தை காட்டு. பழைய குடிசையில் இருக்கிற உன்ன இந்த மாதிரி பங்களாவில பத்து மத்தியில வச்சு பாக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என்னால முடியல, அது உன்னாலே நிறைவேறிடுச்சு. முறைக்காத, உன் விஷயம்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்போ எஜமானத்தை உன புடிச்சு கொடுத்துறேன். சொல்லாமலே மருமகளை கொண்டாந்துட்டிய. மருமகளா பாத்தீங்கம்மா? இந்த மாதிரி குறும்பு இங்க மட்டும் என்னம்மா? எங்க வீட்டுக்கு வந்துட்டு இருந்த ஆளு. ஓஹோ, அவளை வரது வந்துட்டீங்களா? டேய் போறவளியா? முடியாது. முடியாது, அது கருத்துல நான் மூணு முடிச்சு போடணும். அதுக்கு அந்த பொண்ணு சம்மதிக்கணும், நீ சரி சொல்லணும். இல்ல அப்புறம் மேனேஜர் எஜமா எல்லாரையும் கூப்பிடுவேன். ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க? மறிக்கொழுந்து, இப்ப நான் என்ன செய்வேன்? ஒரு முட்டா பையில மகனா பேசுறேன். அதுக்குத்தான் புத்திசாலி மருமகளா கொண்டாந்துட்டிய. நேரமாகுது, சீக்கிரம். இல்ல மேனேஜரையா, மேனேஜரையா, இந்த ஆள் மாறாட்டம் செய்யறாங்க. போலீஸ கூப்பிடுங்க, ரெண்டு பேரையும் புடிச்சு கொடுத்துவோம். அம்மா வரணும்னா குண்டாச்சி வரணும்னா மறிக்கொழுந்து. அம்மா? அம்மா இல்ல உனக்கு, அத்தை புழு காணு புழு. மகராசியா பதினாறும் பெற்று ஒவ்வொருத்தரும் பதினாறு பெற்றா அப்புறம் உலகம் தாங்காது. ஒரு அவன் அரிசி கூட கிடைக்காது. எல்லாருக்கும் குடும்ப கட்டுப்பாடு வேணும். நீ போயிட்டு வாமா. நீங்களும் போயிட்டு வாங்க. என்ன உண்மையிலேயே சொல்றியா? இனிமே அரைஞ்சு சொல்லுவேன். மரியாதையா எங்க அப்பா கிட்ட வந்து கேட்டு என் கழுத்துல மஞ்சள் கிடற கட்ட வரைக்கும் எங்க தெரிஞ்ச கூடாது. துக்கத்தாலாம் முடிஞ்சிருக்கு. முதலாளி மகளை மறந்தாச்சா? கேளுச்சா தம்பி, ரொம்ப புத்திசாலிங்க. ஒன்னும் அதிகமா சொல்ல வேண்டியது இல்ல. உண்மைதான், ஆனால் தூய்மையான அன்புக்கு கட்டுப்பட்ட இதயத்தை எப்படி மீட்பேன்? பாத்தி ஐயா, அந்த நெஞ்சில உப்பு வச்சு சுட்டா என்ன? ஏழப்பயம் அவனுக்கு எவ்வளவு பெரிய துணிச்சல். இவனை மட்டுமா உதப்பான்?
இவரை பெற்றதுக்காக என்னையும் சேர்த்துல வரப்பா. நான் மறந்தாலும் அவள் என்னை மறக்க மாட்டாள். அவள் கண்ணீருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்பனுக்கு மகனா இவன் அடங்கி நடக்க சொல்லியா? அவ காதலை நான் காதவழிக்கு ஓட்டிடுறேன். உலகத்திலேயே வெல்ல முடியாத ஒரு காதல் ஒன்றுதான். தன் உயிரையே விலையாக கொடுத்தாகிலும் காப்பாற்றுவார்கள். இப்ப இவன் என்ன சொல்றான் கேளுயா? என் நிலையும் அதுதான். விதி யார விட்டது? மணி எங்க போச்சுன்னு கேட்கிறேன். நானும் என் மனசாட்சியை கேட்டு கேட்டு பார்க்கிறேன். நான் யார்? என்ன நினைச்ச அவள் யார்? பகையாளியின் மகள் எப்படி உறவானாள்? பாசம் வளர்வது ஏன் ஏன் என்று உறங்கினாள் கனவில், விழித்தாள் நினைவில், என் உணர்வெல்லாம் அவள் கலந்தது எப்படி எப்படி என்று. எங்கள் இருவரையும் எரித்தாலும் பிரிக்க முடியாது. நீதிகின்ற சாம்பல் கூட அவளாக இருக்க முடியும். இருப்பாடா இருப்பா? என் மகனை எதிராளி வதைக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இப்பவே கொள்ளி வச்சு எள்ளு தண்ணி இறக்கிறாரு கேளியா? இல்ல காரணா காதுக்கல் போதும். பொன்னா, பெத்த தகப்பனை இப்படி கலங்க வைக்கலாமா? இது நடக்கிற காரியமா? நாகநாத உடையார் மக நம்ம வீட்டுக்கு மருமக அவரை ஊர் சம்மதிக்குமா? உலக அனுமதிக்குமா ஐயா? அம்பிகாவதி ஐயோன்னு போறாரு. நான் என்ன கம்பனா கவிபாட? எந்த காயிடா எனக்கு வரம் தருவா? இனிமே எனக்கு இங்க வேற இல்லை. அப்பா அப்பா, நீங்க போறாதீங்க அப்பா, நீங்க போறாதீங்க. உங்க நிம்மதிக்காக நான் அனுமனுவா சாகுறேன். அவளை மறக்க முயன்று அந்த வேதனத்தில நான் வேகிறப்பா வேகிறேன். நீங்க மட்டும் என்னை விட்டு போயிடாதீங்க அப்பா, போயிடாதீங்க. தம்பி, நல்லவங்க செய்யாதத நாளாத்தும்னு சொல்லுவாங்க. இதயத்தை திடப்படுத்திக்கோப்பா. இப்போது என் இதயம் ஒரு பெரிய போர்க்களமாகத்தான் மாறிவிட்டது ஐயா. போர்க்களம் இல்லைங்க, போர்க்களம்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு யோசனை தோணுது. தம்பிய பட்டாளத்துல சேர்த்துக்கிட்டா என்ன? அண்ணே, பட்டாளத்துக்கு போக போறீங்களா? ஏ, உனக்கு பயமா இருக்கா? அந்த பொண்ணோட கதி? அவரை சேர்ந்தவங்களும் அனுமதிக்கல, நம்ம சேர்ந்தவங்களும் சம்மதிக்கல. நானும் திக்கு தச புரியாம தவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த விஷயம் விமலாவுக்கு தெரிஞ்சா நெஞ்சு வடிச்சு உசுரையே விட்டுடும். மறைப்பொழுந்து நீதான் விமலாவுக்கு தைரியம் சொல்லணும். அதோட கண்ணீரை தொடக்க எனக்கு ரெண்டு கையும் போதாதண்ணே. தங்கச்சி, என்ன? நான் புறப்படுறதுக்கு முன்ன விமலா ஒரு தடவை பார்க்கணும். ஐயோ, மறுபடியும் இப்படிப்பட்டு ஏதாவது சங்கடம் வந்துட்டா? எது வந்தாலும் சரி, அவளை பார்க்காம என்னால போக முடியாது. எப்படியோ விமலாவுக்கு நான் சொல்லிடுறேன். அப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். அத்தா! விமலா, விமலா, நீ எப்படி வந்துருவேங்கிற ஆசையோட காத்துக்கிட்டு இருந்த. மறுக்கொழுந்து வந்து சொன்னதும் பறந்து வரணும் தான் எனக்கு. ஆனா எத்தனை இடம் எனக்காக எத்தனை துன்பத்தை ஏற்றிட்டீங்க. அது காதலுக்கு தர வேண்டிய காணிக்க. மருந்து பாதி, உன் மனம் கலந்த அன்பு பாதியா, என் உடம்புல இருந்த ரணமெல்லாம் குணமாயிடுச்சு. ஆனா உன் உள்ளம்தான் துன்பத்தை அனுபவித்து அனுபவித்து பழகிவிட்டது. இது பொன்னாக சொன்னதா? சின்னஞ்சிறு சிட்டுகளுக்கு இருக்கும் உரிமை கூட நமக்கு இல்லையே. அன்பு கலந்து வாழ்வதற்கு எத்தனை போட்டிகள்! ஆமாம், சங்க காலத்திலிருந்து சரித்திர காலத்திலிருந்து காதலர்களை பிரித்து வைத்துத்தான் வேடிக்கை பார்த்திருக்கிறார்கள். அவங்களுக்கு வேடிக்கை, நமக்கு வேதனை. எப்படியோ கஷ்டப்பட்டு கல்யாணத்திற்கு சம்மதம் கேட்டால் சொத்துள்ள என்பார்கள். உடனே திரவியன் தேர திரைகரம் ஓடுவான். கல்வியிலே குறை என்பார்கள், குருகுலத்திற்கு போவான். பணம் படிப்பு இவர்களை சம்பாதித்துக் கொண்டு வருவான். திடீரென்று போர் முரசம் ஒலிக்கும். சங்கன கையோடு காதலியை விட்டு பிரிவான். அவளுக்கு கைவழை நழுவிவிடும், கண்களில் நீர் வற்றி போகும். உணவு செல்லாது, உறக்கம் பிடிக்காது, தவிப்பால் தத்தளிப்பால் சென்று வருவான். தன் இதயத்தை அள்ளிப்போன அன்பு தலைவன் வென்று வருவான் என்று வழிபார்த்திருப்பாள். அப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டான். அப்பா, அந்த பயங்கரமான கற்பனை மட்டும் நமக்கு வேண்டாம். நானும் தான் விரும்பவில்லை. ஆனால் நம்மை பிரிக்க சதி செய்து விட்டார்கள். அப்பா, பால் வைத்து அடித்தார்கள். அதற்கு கூட நான் அஞ்சவில்லை. ஆனால் என்ன என்று சொல்லுங்கள். அப்பா, பெத்த பாசத்தை பணயமாக வைத்து என்னை பட்டாளத்திற்கு போக சொல்லி விட்டார் என் அப்பா. நீங்களும் ஒப்புக்கொண்டு விட்டீர்களா? உங்களை போர்க்களத்துக்கு அனுப்பிவிட்டு நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? நீ மட்டும் தைரியமாக இருந்தால்
நான் படையில் சேர்ந்து பதவியில் உயர்ந்து தளபதியாக வருவேன். அதுவரையிலும் நான் இருக்க வேண்டுமே. உயிர் உங்களோடு வந்துவிடும், உடல் நெருப்போடு கலந்துவிடும். விமலா, நாம் ஒன்றுபட்டு வாழ வேண்டுமானால் உன் தந்தைக்கு சரிநிகர் அந்தஸ்தை நான் தர வேண்டும். அதற்கு வேறு வழி இருந்தால் சொல், என் தந்தைக்கும் அது ஆறுதல். ஆனால் என் இதயம் தான் ஆறாது, வெந்து வெந்து சாம்பலாகும். என் நிலையும் அதுதானே. விமலா, உன்னை அடைய வழி தேடிக் கொண்டிருப்பேன். நான் எங்கோ போவதாக நீ நினைக்க வேண்டாம். என் எண்ணத்தை இதயத்தை எல்லாம் உன்னிடம்தான் விட்டு செல்லுகிறேன். இங்கு உனக்கு யாராவது வஞ்சனை செய்வார்களே ஆனால் உடனே ஓடோடியும் வருவேன். அத்தம், இந்த அன்பு மொழியின் நினைவிலேதான் நான் பிழைத்திருப்பேன். நீ பிழைத்திருப்பாய், நானும் வருவேன். எனக்கு விடை கொடுத்த அனுப்பு. முதலாளி, முதலாளி, நம்ம கல்யாணராமன் வந்திருக்காரு. வணக்கங்க. வா கல்யாணா. ஐயா கூப்பிட சொன்னாரு, உடனே பறந்து வந்து. அதை விட முக்கியமான வேலை சொல்லுங்க. இந்த உடம்பு உங்களுக்கு செருப்பா தச்சு. ஐயா, உம்ம உடம்ப செருப்பா தச்சு எந்த கால்ல போடுறது? அதானே நான் கூப்பிட்டது. முக்கியமான விஷயம் கல்யாண காரியம். உட்கார்ந்து பேசும். எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல சார். யோ, விஷயத்துக்கு வாரியா? இல்ல, உங்க சம்சாரம் செத்த அன்னைக்கே சொன்னேன், கவலைப்படாதீங்க. அவங்க சர்மாதி பத்திரிகை அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க கல்யாண பத்திரிகை நான் தயார் பண்றேன்னு சொன்னேன். கேட்டீங்களா? யோ, என்ன சுத்த அறிவட்ட ஆளா இருக்கிறீரு. சொல்றத மூச்சலியா? சொல்லணுமா? மூக்கு முழியும் ரொம்ப மாதிரி இருவரசில் பெண்களை கொண்டா நிறுத்திட மாட்டேன். உங்களுக்கு பொண்ணுன்னு வாய் அசத்தா. சும்மா யோ, என்ன அது புரிய என்னமோ வளர்கிட்டு இருக்கிறீரு. ஏயா, விஷயத்தை சொல்லி கூட்டு வரல. நல்ல ஆளியா உமக்கு வாசல்ல வாழை மரத்தை கட்டணும், யார் கழுத்துலயாவது தாலிய கட்டணும். வியாபாரமா வச்சிருக்கிறீரையா? இந்த ஐயா, கல்யாணம் எனக்கு இல்லையா, என் மகளுக்கு. அப்படியா? இன்னும் பேசா போச்சு. என்னத்தை இன்னும் பேசா போச்ச? மாப்பிள்ள, அடுத்த நிமிஷமே கொண்டா நிறுத்திட மாட்டேன். உங்களுக்கு மருமகன் அவரை கொடுத்து வைக்கணுமே. ஆனா அது இருக்கட்டும் ஐயா. மருமகன் ஒரு துரும்ப கிள்ளி போட்டாலும் அது துள்ளி விழுமுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஐயா கிழிச்ச கோட்டை தாண்டாத ஐயனா இருக்கணும். கோட்டை மாத்திரம் இல்லங்கானா, நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வீட்டையே காத்து கிடக்கணும். நம்ம பொண்ணுக்கு மாமியா நாத்தனா கொடுத்து கொஞ்சம் கூட இருக்கப்படாதுங்க. நீங்க என்னம்மா பெத்த தாய் தகப்பன அடியோட மறந்துட சொல்றேன். அத செய்யும். கொஞ்சம் படிச்ச பையனா பாருங்க. யோ, நீர் ஒரு புரியாத ஆளு. கல்யாணம் ஐயா, நம்ம பொண்ணுக்கு படிச்ச பையன் கிடிச்ச பையன்லாம் வேணாம். சரி, அதெல்லாம் ரொம்ப பேசுவான். லட்சம் வந்தாலும் சரி, பத்து போனாலும் சரி, நம்ம ஜாதின்னு ஒண்ணு இருந்தா போதும், வேற எதுவுமே வேணாம். முட்ட ஐயா விரல சிச்சா பையன் உடம்பு ஆடணும். இவ்வளவு போதுங்க. இதுக்கு மேல எனக்கு சொல்லணுமா? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மா மாதிரி ஒரு பையன். அவ்வளவு அசிங்கமாவும் வேணாம், பாக்குறது கொஞ்சம் லட்சணமாவும் இருக்கட்டும். அதை நான் கவனிச்சுக்கிறேன். என்னையும் கொஞ்சம் கவனிச்சு அனுப்புனுங்களேன். ராமனை கொஞ்சம் கவனிச்சு அனுப்பும். வாயா, பந்தில முதலில் உமக்குதான். பொண்ணா, என்ன வீட்டு நினைப்பா? பட்டாளத்துக்கு வந்தவனுக்கு பந்த பாசம்லாம் கூடாதப்பா. துப்பாக்கி வெடிகுண்டு எதிரி போர் முனை இதே தான் நினப்பில இருக்கணும். நானும் அதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா என் நெஞ்சம் மட்டும் என்னோடு வரல. ரொம்ப நல்லதா போச்சு. நெஞ்சம்னு ஒண்ணு இருந்தா அதுல ஈவு இறக்கம்லாம் தோணும். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? உன் கொள்கையும் விளக்கமும் எனக்கு பிடிபடல. என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விட. உன்னை பத்திய கவலை உனக்கு வேண்டாம். அதை நான் கவனிச்சுக்கிறேன். புறப்படு, காத்து வாங்கிட்டு வரலாம். புறப்படு ரத்னம். என்னை தொந்தரவு செய்யாத, நீ போய் காத்து வாங்கிட்டு வாக்கோ. பொண்ணா, இந்த மோரை ரொம்ப நல்லா இருக்கப்பா. கூட உன் ஞாபகார்த்தமா நான் போட்டுக்கிறேன். ரத்னம், அதை மாத்திரம் கேட்காத. என் காதலி எனக்கு கொடுத்த அன்பு பருத்தப்பா அது. அட போப்பா, மனுஷன் கேட்கறா நம்ம அன்பு விரிஞ்சுட்டு இருக்கு. வெள்ளலுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாம் அடிக்கணும் ஐயா. அதெல்லாம் விதவிதமா அடிச்சிடுவோங்க. விதவிதமா அடிச்சு பிரயாணம் இல்ல, நல்ல டிசைனா இருக்கணும்.
அதுக்கு என்னங்க, நம்ம அச்சாபத்துல கல்யாண பத்திரிக்கை அடிக்க வருவாங்கல்ல, அதுல 110 வேஸ்ட்ன்னு சொல்லி நிறைய அடித்து வச்சிருக்கீங்க. அத்தோட பத்திரிக்கை சைஸ் பண்றேன் சைஸ் பண்றேன்னு பூராட்டை வெட்டி வச்சிருப்பேன். அது வேற நிறைய இருக்குதுங்க, 5 கல்யாணத்துக்கு அடிக்கலாம். அடிச்சுட்டுங்களா? கருமம் பிடிச்ச ஆளு ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்டு எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அந்த பொண்ணுக்கு போய் ஓசியில பத்திரிக்கை அடிக்கிறதாவது, தோசி லட்சம் வந்தாலும் சரி 10 போனாலும் சரினு தங்க தலைட்ல வயிறு எழுத்து மாதிரி பொறிச்சிருவோம். சீக்கிரமா போய் பொறியும், அதை செய்யும். சரிங்க, எதுக்குப்பா பத்திரிக்கை அடிக்க போறீங்க? கல்யாணம்மா. யாருக்குன்னு தான் கேட்கிறேன். உனக்கு தெரியாதா, என் மகளுக்கு கல்யாணம். பத்திரிக்கை அடித்த உடனே முதல்ல உனக்கு கொடுக்க சொல்றேன். இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை. உனக்கு இஷ்டம் இருந்தா என்ன, இல்லாட்டி போனா எனக்கு என்ன? எனக்கு இஷ்டம் இருக்கு, என் மகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். உன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது வேணா எனக்கு சொல்லாம இருறேன். வாழ்க்கை பகடம் இல்லப்பா, உங்க இஷ்டம் போல உருட்டி விட. நான் உங்க ஏற்பாட்டை மறுக்கிறேன். பெண்ணு மனசு தெரிஞ்சுக்காம நடத்தி வச்ச கல்யாணம் எல்லாம் கண்ணீராத்தான் முடிஞ்சிருக்கு. காலேஜ் படிப்பு கொஞ்சம் காரசாரமா தான் இருக்கு. ஏமா நிறுத்திட்டேன், பேசு. அப்பா, உனக்கு வர்ற கோபத்துல நான் உன் மகனா இருந்தா காக புடிச்சு திரி முதுகுல நாலு வச்சிருப்பேன். அப்படித்தானே கமலா? லட்சம் வந்தாலும் சரி 10 போனாலும் சரி, இந்த நாகநாத சொன்னா சொன்னதுதான். சக்கரமூர்த்தி, எங்க அம்மா எனக்குன்னு கொடுத்தாங்க. அரைச்சிருந்தாலும் அடுப்புங்கிற வரைக்கும் வந்திருக்கு. அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சான்னு அவருக்கு கும்பா முளைச்சிருக்கு. என் மீசிய விட அவர் மீச கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். நான் பெரிய தைரியசாலி. தெரியுமே, எனக்கு தெரியுமே. அப்படியே செய்யலாம். மாமா ஏமா மறுபடிந்து இந்த பொட்டி தாவி எங்கம்மா கொஞ்சம் வேணும். இந்த அது ஒரு பத்திரம் இருக்குது, பழைய பத்திரம், அதை கொஞ்சம் பார்க்கணும். அது பத்திரமா இருக்குப்பா, நீங்க சாப்பிடுவாங்கப்பா. அம்மா, அது பத்திரமா இருக்கும்னு சொல்லித்தானே நான் அதை பத்திரமா அங்க வச்சிருக்கிறேன். ஆனா இப்ப கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா உனக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் பாரு, அதுக்கு அந்த பத்திரத்தை வச்சுதானே பணத்தை வாங்கணும். நம்ம கிட்ட பணமா இருக்குது. சாவி, ஆமா சாவி. அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க நீ? சாவிய காணப்பா. சாவிய காணமா? அட சாவி மகளே. ஆமா இப்படி இருக்கிய, நீ எப்படி நாளைக்கு ஒருத்த வீட்டுல போய் குடுத்துற பண்ணி குப்பையை கொட்ட போற? இப்ப எனக்கு சாவி வேணுமே. காணமே அப்பா. அம்மா இறது கையில வச்சிருப்ப, நல்ல தேடி பாருமா. என்ன பொண்ணம்மா நீ, என்னமா சின்ன கட்டம் கேட்குது? நீதானா நல்ல பொண்ணம்மா? காலங்காத்தால பழைய சோறும் எருமத்தை இருந்து சாப்பிடாதுன்னு எத்தனை தடவை நான் உனக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என்ன செய்வோம்? கூட்ட உடச்சு விடுவோம். என்ன இது, ஒரே குழப்பமா இருக்கிய? ஆசாரியோட சேர்த்து வைத்தியரையும் சேர்த்து கூட்டு வந்துட்டுமா? சாவி தொலைச்ச மாதிரி பொட்டியும் தொலைச்ச போற, பத்திரம் இருக்குது பத்திரம். உங்க அப்பா தெரிஞ்சுட்டாரா? சாவி அவர் கையில கிடைச்சா இன்னும் ஒண்ணு தொலைச்சிருப்பாரு. அவர் வரத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு. Oh, my God.
புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க. மாறிக்கொழுந்து இனி அடிக்கடி சாதிய காண அடிக்க மாட்டிய. உங்க அப்பா ரொம்ப புத்தாலி பாத்தியா உதவிட்டாரு. நான் வேதனைப்படுவதற்கென்றே திறந்து விட்டேனா? எனக்கு வாழ்வே இல்லையா? எப்படி அது என் விருதத்துக்கு வஞ்சனை செய்வது? மனசாட்சிக்கு விரோதமாக மற்றவனோடு வாழ்க்கை நடத்த முடியுமா? நீ சொல்றதை பார்த்தா என் பக்கம் நியாயமா தெரியுது, உங்க அப்பா சொல்றதை கேட்டா அவர் பக்கம் நியாயமா தெரியுது. எனக்கு ஒண்ணுமே புரியலடி. கேள் குட்டியவர்களுக்கு தான் வழி தெரியும். என் நிலைமை உனக்கு வந்தா அம்மாடியோ, அப்படிப்பட்ட ஆபத்து எனக்கு வரவே வேணாம். இந்த காதல் கல்யாணம் எல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நானும் வைராகியத்தோடு தான் வாழ நினைத்தேன். ஆனால் எப்படியோ அவர் என் இருதயத்தை தொட்டு விட்டார். அவரை நினைக்கும் போதே என் நெஞ்சமெல்லாம் குளிர்கிறது. அவர் பேச்சுக்கு பேசி வீரம் ததும். அந்த செந்தனி சேரன், தென்னகத்து பாண்டியன், காவேரி சோழனை மறப்பதென்றால் முடியுமா? நான் இருப்பதென்றால் சுலபம். என் சிந்தை முழுவதும் நிறைந்து விட்ட தெய்வம் அவர் தாண்டி. இல்லா, பகல்ல பக்கம் பார்த்து பேசணும். பயமுறுத்துகிறாயா? நான் சாக துணிந்தவன். இன்னமும் இருப்பது அவருடைய பதிலுக்காக. நினைச்சுதான் உருகிட்டிருக்கிறியா? உனக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயம். அது எப்படி? என் சிநேகிர மனசு அலட்டிக்கிட்டு இருக்கும் போது அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? சுத்த வீரனுக்கு அழகு அடுத்தவன் மனசுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கிறது தான். உனக்கு வேற வேலை இல்லையாப்பா? நீ இவட மறக்கிறியா இல்லையா? என் விழி பார்வையை மறந்தாலும், என் உயிர் உடலையே மறந்தாலும் நான் இவளை மறக்க முடியாதப்பா. அப்படி என்னப்பா பெரிய ரம்ப? எல்லா பொங்கலையும் போலதான் இவளுக்கு மூக்கு முடி முகரம் எல்லாம்தான் இருக்கு. உன் ஊன கண்களுக்கு அவ ஒண்ணு போலதான் தெரியவா? காதலியை காண காதல் கண்கள் வேண்டும். சரதா, பெரிய மும்தாஜ புடிச்சிட்ட, இனிமே தாஜ்மஹால் கட்டினாலும் கட்டுவேன். மும்தாஜுக்கு ஷாஜகான் வெறும் பளிங்கு கல்லால் மகால் கட்டினான். நான் என் இதயத்தை பிழிந்து, எண்ணத்தை கலந்து, உணர்வை அள்ளி போதும் புலம்பாத. காதல் காலங்கிறத நான் வெறும் காணல், தன்னை ஏமாத்தும் ஒரு வானவில், அதை நம்பி கெட்டு போகாத. அப்படின்னு எங்கேயாவது புத்தகத்துல படிச்சியா? காதல் உனக்கு புரியாத விஷயம். என்ன? எனக்கு புரியாத விஷயமா? நான் நினைச்சேன்னா இந்த மாதிரி காதலை வீச கணக்குல விலைக்கு வாங்குவேன். அதுக்கு பேர் காதல் இல்லப்பா, காமால கருமேகம் தீராத வியாதின்னு சொல்லுவாங்க. ஓ காதல், அழியாத காதல், துணையாத ஓவியம். அப்படியா? பொண்ணா, உன் காதலை பொய்யாக்கி காட்டுறம் பார். எவ்வளவு நினைச்சு உருகிறியோ அவ உனக்கு இல்ல. ரத்தனம் வேற ஒருத்தனுக்கு பெண்டாவா? இது என்ன ஆயிரம் சொல்லு, பெரிய பேசு, ஏயிட்ட விளையா, நான் பொறுத்துக்கிறேன். ஆனா என் இதய ராணியில் கால் அமுதத்தை ஏதாவது சொன்னோம். பொண்ணா, நீ எதை அமுதம்னு நினைச்சிருக்கிறியோ அதை நான் வெட்டமாக்கி காட்டம் பார். தபால் ஏதாவது வந்தத? வருது, வந்துகிட்டே இருக்கு. வந்தா வாங்கி வை. அன்பு இருக்கிறேன், ஆகவில்லை. முன்பு தீயிலிருந்து காப்பாற்றிய குப்பம் இப்போது வெள்ளத்தால் அழிக்கப்பட்டு விட்டது. இல்லை, அழித்து விட்டார்கள். காந்திக்கு மண்டபம் கட்டுகிறார்கள், அதோடு என் கழுத்திலும் தாலி கட்ட பார்க்கிறார்கள். கல்யாணத்திற்கு நாடு மறைத்து விட்டார்கள். நான் இருப்பதா இறப்பதா? இறப்பதா? சச்சா, நீ இறந்துட்டா என்னுடைய சவால் என்னாகிறது? சச்சா, உங்கள் பதிலை மறுக்குழுந்தின் விலாசத்திற்கு அனுப்பி வைக்கவும். வைக்கிறேன், அனுப்பி வைக்கிறேன். இப்படிக்கு விமலா ஆடம் அழகாத்தான் இருக்கா, அருமையாத்தான் எழுதியிருக்கா. ஒன்னா, என்னை நீ அரிசிட்டீல? விமலா உனக்கு இல்லை, எனக்குத்தான். எனக்கு ஏதாவது கடிதத்தில் இருக்க மறிக்கொழுந்து சிங்காரம்ப
அனுப்பிச்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இந்த பய சிங்காரிக்கு வர்றதுக்கே நேரம் தெரியாது போல இருக்கேன். சிங்காரம் பயல பூ காத்த ஆரம்பிச்ச இன்னும் காணா யோசிக்க பயல இல்லைங்க. இது விமலா அம்மாவுக்கு சாமிக்கு பூஜை கட்டுற விமலா அம்மா அந்த கூட அம்மா நான் கொண்ட அந்த பூவை பூஜைக்கு நான் ஐயா புடிங்கிட்டு போயிட்டாருமா. அது போனா போகட்டும் ஐயா. அண்ணா அதுல அண்ணா கிட்ட உங்க கடலாச்சு இருக்குமா? இப்ப என்ன செய்யறது? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த சாமி தான் உங்களை காப்பாற்றணும். ஒரு மகனுடன் எனது திருமலராடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உறவு வேண்டும். எடுத்து தலையில வச்சுக்கிற வேண்டியதுதான். ஏமா உனக்கும் பக்தி வந்தாச்சா? முருகனை நல்லா வேண்டிக்கோ, நினைச்சது நடக்கும். குங்குமத்தை அந்த காலத்துல உங்க அம்மா நான் பூவுன்னா அவ பூஜையம்பா, நான் சூடான்னா அவ சாம்பிராணியே போட்டுருவான். மாசம் 30 நாள் என்ன பட்னியா போட்டு கொல்லுவான். என்னடானா விரதம். சந்தேகப்பட்டவன் லட்சுமி இருக்காளு. சாமிக்கு பூவை நீ போடணுன்றியா? எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் போல. அது இல்லப்பா, என்னது கனகாந்தரம் காட்டு பூ, வாசனை இல்லாத பூ, தலையில வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே. அம்மா நீங்க பூஜைக்கு வச்சிருக்கீங்களா? அது அட அத கவனிக்கல. கனகாம்பர பூவு தூக்கி தூர ஏறு. இந்த சிங்காரம் பயிருக்கானே அவனை முதுகுல ரெண்டு போட்டு அனுப்பு. சரிப்பா. இரு 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 இரு, பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு போ. இல்லப்பா நான் போய் சிங்காரத்தை கூட்டிட்டு வரேன். அந்த பூ அறுத்து போதுதான் வந்தியா நீ? காதலி விமலாவுக்கு உன் கடிதம் பார்த்து பதைத்து தைரியத்தோடு உன் தகப்பனாரிடம் தகராறு செய்யாமல் கல்யாணத்திற்கு சம்மதிப்பவள் போல் நடந்து கொள். வருகிற வெள்ளிக்கிழமை நாம் வழக்கம் போல் சந்திக்கும் போக்கிற்கு வந்துவிட நாம் காருடன் காத்திருக்கிறேன். இப்படிக்கு என் அன்பு மறவாத பொண்ணு. என்னப்பா ரத்னம் ஒரே சீரியஸா இருக்கிற? நினைச்சதை நிறைவேற்றணும்னா எத்தனையோ திட்டங்களை போட வேண்டியதான் இருக்கு. ஓடு ஓடு. பொண்ணா ஊருக்கு போகணும் லீவு கேட்டேன், கொடுத்துட்டாங்க. ஆனா பணம் தான் இல்ல. பணம் தானே வேணும்? ஆமா நான் தர்றேன். சம்பளம் வாங்கணும்னு கொடுத்துடணும். ஏன்னா எங்க அப்பாவுக்கு பணம் அனுப்பணும் பாரு. ஓ ரொம்ப நன்றி. யாரது விமலாவா? என்னம்மா இது ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்னப்பா என்ன மன்னிச்சிடுங்க. என் மகதானா பேசுறது? இப்படி உட்காருமா? ஏன் நிக்கிற உட்கார் உட்கார். அப்பா இன்னைக்கு ராத்திரி சொப்பனத்துல அம்மா வந்தாங்க. சொப்பனத்துல உங்க அம்மா வந்தாங்களா? பாத்தியா? நல்லா பாத்தியா? பாத்தீங்கப்பா. அந்த காலத்துல கிளி மாதிரி இருப்பான். நானும் தினம் சொப்பனம் கண்டு கண்டுதான் பாக்குறேன். ஒரு நாள் கூட ஏன் சொப்பனத்துல வரமாட்டேன்றாளே. அது எப்படி வருவாங்க? உங்களுக்கு என்ன ஒரு வேலையா ரெண்டு வேலையா? நீங்க தான் எதை எதையோ நினைச்சுக்கிட்டு தூங்குறீங்களே. யோ நீ இருந்த கனவுல எல்லாம் வந்து விளையாட. ஆமா சொல்லுமா. நீ அம்மா என் தலையை கோதி விட்டாங்க, எனக்கு குங்குமம் கொடுத்தாங்க. அப்புறம் அப்பா சொல்றபடி நடந்துக்கன்னு ஆசீர்வதிச்சாங்க. தங்கமான அம்மா. ஏம்மா என்ன பத்தி ஏதாவது கேட்டாளா? எனக்கு ஏதாவது செய்தி சொன்னாங்களா? இல்லப்பா அதுக்குள்ள தூக்கம் கலைஞ்சு போச்சு. நல்ல கனவெல்லாம் இப்படித்தான் பாதியில கலைஞ்சு போகும். கொடுத்து வச்சவா
பூவோட மஞ்சளோட குங்குமத்தோட சுமங்கலியா போனா இப்ப தெய்வமா பக்கத்தோட இருக்காங்க. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பட்டு சேலை வாங்கி வச்சு படைக்கணுங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடுதான் ஐயா. அப்பா என்ன வேணும் சொல்லுமா? கல்யாணத்துல நான் தலைநகை போட்டுக்க மாட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அப்பா அப்புறம் எழுதி கண்டு வச்சு எனக்கு வயிறு தோடுவேன். பைத்தியக்கார பொண்ணு. ஏழு கல் என்னம்மா? 70 கல் வச்சு கட்டி தர்றேன். என்னங்க 70ல கட்டுவாங்களா? 70ல கட்டி இருக்காங்களா ஐயா? நீர் ஒரு புரியாத ஆள், ரொம்ப கட்டி நான் மாற அடிக்கிறேன். ஏம்மா நீ நகைக்கடைக்கு போறியா? நகைக்கடை எங்க வராள கட்டுமா? நகைக்கடைக்கு நானே போறேன்ப்பா. அப்புறம்ப்பா இந்த பழைய காலத்து கர்நாடக படம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. இதே மாதிரியே படவாங்க. தனி தறி போட்டு உனக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்க சொல்றேன். சரிப்பா. ஏம்மா உங்க அம்மா கல்யாண புடவைய பாத்துருக்கிறியா? ஜரிகையிலேயே முந்திரி கொடி போட்டு மாங்கா மாங்காயா தொங்கும். அதுல என்னப்பா முந்திரி கொடியில மாங்கா தொங்குமா? உங்க அம்மா கேட்டா போட்டு கொடுக்க சொன்ன. நீங்க என்னம்மா பணத்தை கொடுத்தா மாங்காய் என்ன தேங்காய் கூட போடுவான். தேங்காய் என்ன ஆனையே போடனாலும் போடுறான். இந்த மண்டா இந்த சாவி வச்சுக்கோங்கப்பா. யோ பொண்ணுக்கு குத்தி வந்துருச்சு. இனிமே நாம சாவி வச்சிருக்க கூடாது. புடி 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 புடியும்பா. I'm not afraid.
என்ன மோசம் வந்துருச்சு, ஏன் மோசம் வந்துருச்சு? நான் எப்படி ஏன் முகத்தை வெளியில காட்டுவேன்? அன்னைக்கு எழுதி நான் அடிச்சாயிட போறேன். உமக்கும் உங்க மகனுக்கும் பொசுப்பு இல்ல. போங்க ஐயா, எந்த நேரத்துல அடி எடுத்து வச்சீங்களா? கலகலப்பா இருக்க வேண்டிய கல்யாணம் இது இப்படி ஆயிடுச்சு. கல்யாணம் எழுத்து இப்ப என்னையா பண்றது? ஆக்கிர தோத்த அள்ளி போயா. என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு மகளே பிறக்கவில்லை. அப்படி பிறந்த மகளும் இறந்து விட்டாள் என்று ஒரு முழுக்கு போட்டு விடுங்க. இப்படிக்கு விமலா, விமலா வாங்கம்மா வாங்க. நீங்க தானே விமலாங்கிறது? என்ன பொண்ணு அனுப்பி வச்சாரு, இந்த பாருங்களேன் அடையாளத்துக்கு இந்த மூலத்தை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். அப்ப அவர் வரலையா? இதைத்தான் கொடுத்தாரு சாரா? ஆமா, அவருக்கு லீவு கிடைக்கல. என்ன போய் அழைச்சிட்டு வர சொன்னாரு. எப்படி ஒரு அந்நிய பொண்ணு அழைச்சிட்டு வர்றதுன்னு நான் வெக்கப்பட்டேன். உங்களை எப்படி காப்பாத்தணுங்கிறதுக்காக என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சாரு. இந்த பாருங்களேன், நீங்க எழுதுன லெட்டரை கூட உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். அவங்க கூட வீட்டுக்கு போங்க. அப்படி இல்லைன்னா கார் டிக்கல ஒண்டிக்கிறீங்க, நான் பொண்ணு கொண்டு சேர்த்துறேன். வாங்க வாங்க. அப்புறம் விவரமா அது எங்க போச்சு, எப்படி ஆச்சுங்கிற விவரத்தை நான் சொல்றேன். சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம இடம் தான். இங்கதான் நானும் பொண்ணனும் அடிக்கடி பிக்னிக் வருவோம். ஆமா, அவர் என்ன எங்க கூட்டிட்டு வரணும்? இங்கதான் இப்ப வந்துருவாரு. எவ்வளவு தங்கமான மனசு, காதலனை காணாம துடியா துடிக்குது. இதெல்லாம் அந்த மர சாம்பிராணிக்கு எங்க தெரிய போகுது? நான் உடனே அவரை பார்த்தாலும் இல்லைன்னு. உங்க அப்பா வீட்டுக்கு போய் சேருங்க. ஓடு காலின்னு கை ஒட்டி சிரிப்பாங்க, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. உங்களுக்கு செஞ்சு கேட்கிறேன், கையெடுத்து கும்பிடு. அவர் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போயிருங்க. உன் அழுக அறத்துக்கெல்லாம் நான் ஆள் இல்லம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த புத்தி கட்டவனை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன். டோன்ட் வரி. உலகத்துக்காக வாழ்ந்த உத்தமன் செத்து சாகாத தெய்வமே, நான் செய்த தவறையெல்லாம் மன்னிச்சிடு. பேருக்கும் பெருமைக்கு ஆசைப்பட்டு செலவச்சு ஏழைகளோட கஷ்டம் தெரியாம வெள்ளத்தை வெட்டி விட்டு அந்த வேதனைக்கு மகளே பலியாயிட்டான். ஆணவத்தால் மூடியிருந்த என் கண்கள் இப்பத்தான் திறந்துச்சு. சீனன சீமா நாகநாதன் செத்து விட்டான். என் மகன் எனக்கு நல்ல புத்தி கொடுத்துட்டான். என் மகன் எனக்கு நல்ல புத்தி கொடுத்துட்டான். இது எனக்கு எதுவுமே வேண்டாம். உன் தேவைக்காக என் சொத்து தொகை எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டேன். புகழ்மாலை இவ்வளவுக்கும் பின்னால் ஏழைகள் சிந்திய கண்ணீர் மாலை எவ்வளவு என்று தெரியுமா உமக்கு?
எண்ணி பார்த்து இருவையமே இருந்திருந்தால் ஆற்றின் கரையை வெட்டி விட்டிருக்கிறார். ஏழைகளின் அழுமுறை உமது காலிகளுக்கு எட்டி இருந்தால் காந்திக்கு மண்டபம் கட்டி இருக்கிறார். ஏழைகளுக்கும் ஏழையாக வாழ்ந்த இவர் உன்னிடம் சிறையா கேட்டார். இறைவேட்டிக்கு மேல் மறுவேட்டி இல்லாத இந்நாட்டு மக்களின் பரிதாபத்தை கண்டு பலவழித்த முழு மனிதர் இவர். இவருக்கு மரியாதை செலுத்த நீர் எந்த வகையிலே பதிவு படைத்தவர்? அணக்கென்று வாழாத இவர் எங்கே? சுயநலத்தீமா நீர் எங்கே? சிறை வைத்தால் உங்களுடைய திருமைத்தனம் எல்லாம் மறைந்து விடுமா? இவன் உழைப்பிலே பிழைத்து உங்களுடைய பேசுணம் மாறிவிடுமா? இந்த உலகம் ரூபானா பைசாவில் இல்லை உரையாரே இல்லை. பேசு பொண்ணா பேசு, உன் ஆத்திரம் தீர பேசு. என் இருதயத்தை சுடுவதற்கு உனக்கு தெரிந்த சொற்களை எல்லாம் அள்ளி. வாழ்க்கை உனக்கு போராட்டம், எனக்கோ சூதாட்டம். தோற்றுவிட்டேன் பொன்னா, தோற்றுவிட்டேன். நான் அவையில் இல்லாத என் மனதிற்கு இனி ஆறுதல் தேவையில்லை. பிறர் துன்பத்தை கண்டு அறத்தறியாத என் கண்களுக்கு இனி பார்வை தேவையில்லை. பண்பாக்கி என் மகளின் அன்பை கொன்றேன், ஆசையை கொன்றேன். ஆனால் அவள் என் ஆணவத்தையே கொன்றுவிட்டாள் பொன்னா, ஆணவத்தையே கொன்றுவிட்டாள். எங்கே என் விமலா, என் விமலா எங்கே? இந்த பொல்லாதவனுக்கு மகளாக இருந்தது போதும் என்று போய்விட்டான். மற்றவர்கள் எனக்கு தர முடியாத தண்டனை தந்து விட்டான். விமலா, விமலா செத்து விட்டான். ஒரே கோபமா இருக்கா போல் இருக்கு. போன் தெரியுங்களா? எங்க அவரு? உனக்கு லீவு கிடைக்கல, கிடைச்சிருந்தா வராம இருப்பானா? அவர் வந்திருந்தா உங்களுடைய வந்திருந்தா தெரியாம இருக்குமா? நீ என்ன மோசம் செய்துட்ட, எங்க காதல் கதையை எப்படியோ தெரிஞ்சு நீ என்ன ஏமாத்தி, உண்மை சொல், நீ யான், எதுக்காக இந்த பேச்சு? நான் நீ திருக்கிறியா? நான் உனக்கு என்ன தவறு செஞ்சு எதுக்காக இந்த துரோ? என்ன ஏமாத்தாது, நீ யான் உண்மை சொல்லிடு. இந்த திருப்பு கர்த்தம் அல்ல, சீர் கட்டவனே. ஒரு சித்திர மதிச்சவா? இல்லை, பே நிறைஞ்சிருக்கு. நீ வந்த பிறகுதான் என் வாழ்விலே ஒரு புரிமை இருங்களா? என் வாழ்விலே ஒரு புரிமை. அத்தா, அத்தா, தாயா வந்துட்டு. நீ என்ன புரிஞ்சு புத்திசாலித்தனமா நடந்துச்சு, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ என்ன தெரியுமா? பிஸ்கெட்டு நீ பசியோடு இருப்பான்னு நினைச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாப்பு போகலே. நான் போக முடியும், வரவும் முடியும். ஆனால் நீ மட்டும் என்னை விட்டு போகவே முடியாது. ஞாபகம் thank you.
நிறைய சோறும் பசி நிறைந்த வயிறும் இருக்கிறப்போ பத்தினி கடன யாராவது ஒத்துக்கிருவானா? நீ எனக்குத்தான், நான் உனக்குத்தான். எனக்கு பெண்டாட்டி வேணும்னா நியாயமா ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்துக்கு. எங்கிட்ட வந்து தெரியாது. நியாயமா வேற ஒருத்தி பாக்கணுமா? அவ நீதான். கொட்டு நிலத்தோட குடவரை கேட்டி வச்சு உன் கழுத்துல மூணு முடிச்சு போட்டே தருவேன். உனக்காக பட்டாளத்து வேலையை கூட ஒட்டி போட்டிருக்கேன். இதோ பார். போடுற போடுற. உனக்கு வேற கதி யாரு இருக்காங்க? வீட்டுக்கோ போக முடியாது. வீட்டை விட்டு ஓடி வந்துட்ட. சொல்லணும் குளோசரி செய்து வந்தாச்சு. காதலித்தவளை காப்பாற்ற முடியாத நான் எதற்காக வாழ வேண்டும்? நீங்கள் கொடுக்க மருந்து என் உடலை குணப்படுத்தலாம், என் உள்ளத்தை. உங்களை எப்படி பேசுவதென்றே எனக்கு புரியவில்லை. விமலாவின் நினைவு ஒன்றுதான் இனிமேல் எனக்கு இருக்கும் சிந்தனை, அமைதி, ஆறுதல். அந்த வகையில் விமலா பாக்கியசாலிதான். ஆனா உங்கள் முடிவு? அவள் முடிவு இவர பயங்கரமானதாக இருக்காது. காதலிலே தோற்றிருந்தால் பைத்தியக்காரனாக மாறியிருப்பேன். காதலியை பலி கொடுத்து விட்டதால் சாகாமல் செத்து விட்டவள். கடைசி வரை இதே தவிப்புத்தான் அவளுக்கும். எப்படியும் நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்தார். கடைசி நேரத்தில் நான் நம்பிக்கை மோசம் செய்து விட்டதாக எண்ணி அவள் மனம் எவ்வளவு
துடித்ததோ? இல்லை, பேச்சுக்கு பேச்சு உங்கள் பெருமைதான். அவள் நீச்செல்லாம் நீங்களே கலந்திருந்தீர்கள். என் விமலா என்னை பற்றி என்ன சொன்னாள், என்ன நினைத்தாள், சொல்லு சரசா, சொல்லு. நினைத்தாலே என் நெஞ்சம் குளிர்கிறது. பேச்சுக்கு பேச்சு வீரம் ததுங்கும். அந்த செந்தமிழ் சேரனும், தென்னகத்து பாண்டியனும், காவேரி சோழனும் மறப்பதென்றால் முடியுமா? நான் இருப்பதென்றால் சுலபம். என் சிந்தை அணிவெல்லாம் இறந்துவிட்ட தெய்வம். இந்த இன்ப மொழிகள் என்னை எங்கெங்கோ எடுத்துச் செல்லுகின்றன. எங்கே இன்னொரு தரம் பேசு சரசா, பேசு. அந்த செந்தமிழ் சேரனும், தென்னகத்து பாண்டியனும், காவேரி சோழனும் மறப்பதென்றால் முடியுமா? நான் இருப்பதென்றால் சுலபம். நீ இறப்பதா? முடியாது. ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். நம் காவலுக்கு கட்டுப்பாடா மறுப்பா? எவர் எதிர்ப்பவர் இந்த ஜகத்திலேயே அடித்திருது. கண்ணின் தடைப்பார்வை காவலியர் காட்டிவிட்டால் இம்மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஊசடுகாம். என்ன அற்புதமான கருத்து! அற்புதமான கருத்து. அவள் அன்றே சொன்னார், கொட்டியவர்களுக்குத்தான் வழி தெரியும் என்று. விமலா எங்கே? இல்லை இல்லை, நான் சரசா. என்னை மன்னித்து விடு சரசா. என்னையும் மறந்து ஏதேதோ புலம்பி விட்டேன். என்னையும் தான் புலம்ப வைத்து விட்டீர்கள். அமைதியா இருங்கள், அப்பா இப்ப வந்து விடுவார். இவளை நான் புலம்ப வைத்து விட்டேனா? என்ன சொல்லிவிட்டு போகிறாள்? அப்புறம் காந்தி கிராம கட்டட செலவு ₹2,27,564, காந்தி தர்ம வைத்தியசாலைக்கு ₹50,000, கஸ்தூரிபாய் பாடசாலை நிதிக்கு ₹50,000. ஆமா, இப்படியே செலவழிச்சுக்கிட்டு போனா நம்ம தெரி என்ன? ஒன்னும் ஆகாது, ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏயா, பிறக்கும் போது கொண்டா வர்றோம், சாகும் போது கொண்டு விட்டாயா போறோம். இருக்கும் போதே நல்ல காரியத்தை செஞ்சுட்டு கண்ண மூடுவோம். செய்வோம். என்னங்கண்ணா வந்ததுல இருந்து என்னங்கன்னு என்னமோ சமஜாரம் கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்கு. விஷயத்தை சொல்லலாம். நம்ம சரசா பொண்ணனை சேரங்கிறான், பாண்டியங்கிறான், சோழங்கிறான். மூலேந்திரன் யாருன்னு கேட்டுறான் மகள? இல்லைங்க, பொண்ணு மேல அவளுக்கு பைத்தியம். ஆஹா, அது தொத்துறியாது. நம்ம விமலா பிடிச்சிருந்தா இப்ப சரசாயம் பிடிச்சிக்கிறச்சா? காதல் வியாதி பொல்லாதுன்னு சும்மா ஆயா சொன்னா கரெக்டா இருக்கு. அதுக்கு என்னங்க செய்யறது? என்ன செய்யறது? அவங்க இஷ்டப்படி கல்யாணத்தை பிடிச்சிட வேண்டியதுதான். இத மாதிரி செஞ்சுதான் நம்ம பொண்ணு ஆத்தோட போச்சு. ரெண்டு பேரும் இஷ்டப்படி கல்யாணத்தை முடிச்சிடும். நம்ம வீட்டிலேயே நானே செலவு பண்ணி தடவுலாம் முடிச்சு வச்சிடும். அவருக்கும் சொத்து இருக்குதுங்க. சொத்து இருந்தாலும் செலவழிக்கிறதுனா கொஞ்சம் முடிப்பார். காதலன் வந்து செந்தமிழில் சிந்து பாடவே. இந்த பாட்டு அடிக்கடி பாடுவா, உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நான் பாடுவேன். மன்னாரு வாங்க, இப்பதான் வருவீங்களா? பொண்ணு பாத்தீங்களா? நான் அவனை தேடிக்கிட்டு ஆவடிக்கு போனேன். அங்க லீவ் எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்ததா சொன்னாங்க. நாங்க எங்க பொண்ணனை பத்தி பேசுறோங்க. உங்க பொண்ணன் தான் எங்க விருந்தாளியா என் வீட்டுல இப்ப தங்கி இருக்காரு. என்னது? ஆமா, ஊருக்கு வந்ததும் உடையாரமாக இறந்ததா செய்தி கேட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்புறம் நான் போய் எடுத்து காப்பாத்தினேன். அப்படிங்களா? இப்ப என் பையன் எப்படிங்க இருக்கான்? அவனுக்கு ஒண்ணும் இல்லையே. நான் உடனே என் மகனை பார்க்கணும். பதறாதீங்க, எல்லாம் நல்லபடியா ஆயிட்டது. அதோட ஒரு நல்ல செய்தியும் கொண்டு வந்திருக்கேன். சொல்லுங்க. கட்டாம என் ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். என் பிள்ளைய காப்பாத்தினதே நீங்க. உங்க பேச்சுக்கு மறுவேச்சு உண்டுங்களா? பொண்ணுன மருமகன் ஆக்கிக்கணும்னு பிரியப்படுறேன். என் மகளுக்கு அதே ஆசைதான். நல்ல ஆசை. முதல்ல உடையார் மகன் ஆசை வச்சா பட்டாளத்துக்கு அனுப்பி வச்சோம். இப்ப உங்க மகன் ஆசை வைக்கிறாங்கிறதுக்காக எங்க அனுப்பி வைக்க சொல்றீங்க? நீங்க எங்கேயும் அனுப்பி வைக்க வேணாம். என் மகளை இங்க அனுப்பி வைக்கிறேன். டாக்டர் ஐயா. ஆமா, அந்த சில பெரியவங்கிற அகம்பாவம் நாகநாத உடையாருக்கே மாறி போச்சு. ஏழைகளை மனிதர்களா மதிக்கிற இருதயம் உங்களுக்கு எல்லாம் வந்தாச்சு ஐயா? இருமாப்பெல்லாம் பிடிப்படி ஆயிட்டதுனாலதான் உங்களை சரணிகள் சம்பந்தியா மதிச்சு வந்து கேட்கிறேன். என் மக வாழ்வு உங்க கையில தான் இருக்கு. நீங்க எப்படி நல்ல வார்த்தை சொல்லித்தான் ஆகும். என்ன மன்னாரு, பெரிய இடத்து பொண்ணே நம்ம குப்பத்துக்கு மருமகளா வருதுன்னா அது நமக்கு வெற்றி தானே?
சரி சொல்லுவான். என் மக பாக்கிஸ்தான். அம்மா மறிக்கொழுந்து புது கல்யாணம் பாருங்க, சிங்காரமும் மறிக்கொழுந்து ஊர் சுட்டு போயிருக்காங்க. பாருங்கள் எப்போது வந்தீர்கள்? நீங்கள் பார்த்தும் பாராமல் எழுதி கொண்டிருக்கீர்களே, அப்பொழுது வந்துவிட்டேன். மன்னிக்க வேண்டும், நான் கவனிக்கவில்லை. யாருக்கு கடிதம்? உடல் நலமாகிவிட்டது, உடனே டியூட்டிக்கு வந்து சேருகிறேன் என்று அதிகாரிக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அப்பா உங்களை அவ்வளவு சீக்கிரம் அனுப்பி வைக்க மாட்டார். ஏன்? நான் தான் பூரண குணமாகிவிட்டேனே. ஆனால் மறுபடியும் நோயாளியாகாமல் இருக்க வேண்டுமே, அதற்காக. அதற்காக அப்பா உங்களை தனியாக அனுப்பாமல் ஒரு துணையோட அனுப்ப யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். போர் வீரனுக்கு துணை வெஞ்சமரை கண்டு அஞ்சாத நெஞ்சமும் சாவை கண்டு சிரிக்கும் துணிச்சலும் தான் இல்லையா? போ நிறைய இருக்கிறது, அதனால் தான் நானும் நீங்களும் சொல்ல வந்ததை சொல்லுங்கள். என் உள்ளத்தை மத்தியில் சொல்லி தெரியவில்லை, சொல்லி தெரிவதும் அல்ல. சரசா, என் தோழியின் காதலன் என்ற பரிவோடுதான் பழகி அவள் சார்பில் அவள் எண்ணங்களைத்தான் பேசினோம். ஆனால் அந்த உணர்ச்சி என்னை உங்களுக்கு அடிமைப்படுத்திவிட்டது. துரோகம், உன் உயிர் தோழிக்கு துரோகம். அவள் உயிரோடு இருந்தாள். அவள் செத்ததற்காக நான் சாவதுதான் காதல், மற்றபடி வேறு எந்தவித ஆசைகளுக்கு ஆளானாலும் என் மனசாட்சி என்னை மன்னிக்காது. சரசா, நீ படித்தவள், பண்பு படைத்தவள், மிகவும் நல்லவள். அதோடு ஒரு பெண் இந்த மனம் என் கையிலிருந்திருக்கிறது, நீங்கள் என் கண்ணிலிருந்து இருக்கிறீர்கள். தவறு செய்துவிட்டேன் சரசா, தவறு செய்துவிட்டேன். நீ என்னோடு நெருங்கி பழக அனுமதித்தது நான் செய்துவிட்ட தவறுதான். நான் வருகிறேன். வணக்கம் ஐயா. நீங்கள் பெரிய மனம் படைத்தவர்கள், உபகாரி. நீங்கள் செய்த உபகாரம் உபகாரமாகவே இருக்கட்டும், அந்த நன்றிக்கு விலை கேட்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். உபகாரம், நன்றி, விலை, என்ன பேசுகிறாய்? நான் பேசவில்லை, என் இருதயம் புலம்புகிறது. உங்கள் மகள் சரசா உன்மேல் உயிரையே வைத்திருக்கிறார். என் உயிரையே வாங்க தீர்மானித்து விட்டாள். பொன்னா, வயது வந்த பெண்ணை உன்னோடு பழக அனுமதித்தது என் பழிதான். ஆனாலும் நீ ஒரு நல்லவள் என்பதால் அவரை உனக்கே மனம் கொடுத்து கொடுக்க தீர்மானித்து விட்டேன். ஆபத்து ஐயா, அப்படி ஒரு விபத்தை உண்டாக்காதீர்கள். தயவு செய்து உங்கள் யோசனை மாற்றிக் கொள்ளுங்கள். பொன்னா, ஆம், என்னை நானே ஏமாற்றிக் கொள்ள மாட்டேன். அவருடைய எதிர்காலம் என்னை நம்பிய பெண்ணை பெற்றீர்கள். நீயும் அவளும் நேசமாக பேசிக் கொண்டிருந்ததையெல்லாம் நானே நேரில் கேட்டேன். தவறாக புரிந்து கொண்டீர்கள். என் விமலா என்னை பற்றி என்ன பேசினாள் என்று உங்கள் மகள் பேசினாள். சரசாவை நான் காதலிக்கவில்லை, காதலிக்கவில்லை, காதலிக்கவில்லை. சரசாவை நீ காதலிக்கல, ஆனா அவ உன்ன காதலிக்கிறப்பா. இது விமலாவுக்கு துரோகம். விமலாவுக்கு நீயும் துரோகம் செய்யும், சரசாவும் துரோகம் செய்யும். ஆனா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அவ ஆசையை நிராகரிச்சு அவ காதலை தடுத்த அவ ஆசோட போறதுக்கு காரணமே நான் தான்ப்பா. தவறு செய்யறது நீங்க, தண்டனை அனுபவிக்கிறது நானா? தண்டனை இல்லப்பா, தயவு செய்து விமலா ஒருத்தியோட அந்த வேதனை போகட்டும். சரசாவையாவும் வாழ செய்வோம். அதுக்காக என்னைய சாக சொல்றீங்களா? என் மனசாட்சி என்னை மன்னிக்காது. பொண்ணா, என்ன அப்பா நீரா? இப்படியெல்லாம் எதிர்பாராத சூழ்நிலை ஏற்படும் என்று தெரிந்துதான் வந்தேன். வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். இல்லை மகனே, நீ என்ன குற்றம் செய்தாய்? நீங்களுக்காக போட வேண்டும், என்னை குற்றம் செய்ய சொல்லுகிறார்கள். இந்த வீட்டு பெண் சரசாவை நான் மனம் செய்து கொள்ள வேண்டுமா? நீ குற்றம் என்கிறாய், அவர்கள் நமக்கு குற்றம் என்கிறார்கள். நம் கூரையை பிரிக்க வந்த கொடியவர்கள், உன்னை வேலையிலிருந்து விரட்டிய பெரியவர்கள், அவர்கள் அந்தத்தில் உயர்ந்தவர்கள் அல்லவா? அவர்கள் இப்போது சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அத்தனை இருமாப்பும் இப்போது பொடிப்பொடியாகிவிட்டது. இந்த ஏழைக்கு சம்பந்தி மரியாதை தருகிறார்கள். அப்பா, அவர்களுடைய மரியாதையெல்லாம் நமக்கு எதற்கு? வாங்க பொன்னா, அவர்கள் பணத்தை கண்டு நான் மயங்கிவிடவில்லை, பாசத்தை உணர்கிறேன். அதனால் நீ சரசாவை மணந்து கொள்வதை நான் விரும்புகிறேன். அப்பா, நீங்களா இப்படி பேசுகிறீர்கள்? எஜமான் வீட்டில் என்னடா வேலை என்று கேட்டு அடித்தீர்கள். அப்போது கூட நான் வருந்ததில்லை. காவலியை கைவிட்டு காவலனைப் போல் பட்டாளத்திற்கு ஓடு என்றீர்கள். உங்கள் வார்த்தையை நான் தட்டவில்லை, ஆனால் சரசாவை மட்டும் மணந்து கொள் என்ற இந்த வார்த்தை சம்மட்டுக் கொண்டு தாக்குவது போல் இருக்கிறது அப்பா, தாக்குவது போல் இருக்கிறது. இதை மட்டும் செய்ய சொல்லாதீர்கள். என்னை சந்தியாசி ஆக சொல்லுங்கள், ஆகிறேன். சாக சொல்லுங்கள், சாகிறேன். ஆனால் சரசாவை மட்டும் மறந்து கொள்ள சொல்லாதீர்கள் அப்பா. என் மகன் என் பேச்சை தட்ட மாட்டான், என் அமைதியை அழிக்க மாட்டான். என் மகன் என் மகனே தான் என்று நான் வைத்திருந்த நம்பிக்கை ஒரு நாளும் பொய்யாகாதுப்பா. இந்த கல்யாண விஷயம் ஒன்றை தவிர ஒன்னு, நீ என் ஆசையை நிறைவேற்றி வைப்பாய் அல்லவா? நிச்சயமாக உங்கள் மீது ஆணையிட்டுக் கூறுகிறேன்.
பொன்னா, இங்க மாற்றம் இல்லை இல்லை அப்பா. மாறினால் நீ எனக்கு மகனும் அல்ல, நான் உனக்கு அப்பனும் அல்ல. அப்பா, நான் இப்போது என்ன செய்ய வேண்டும் அதை சொல்லுங்கள். என் பாட்டனுக்கு என் அப்பன் ஒரே மகன், என் அப்பனுக்கு நான் ஒரே மகன், எனக்கு நீ ஒரே மகன். உன்னோடு நம் வம்சம் கடைசி ஆகிவிடக் கூடாது. நம் பரம்பரை தடைக்க வேண்டுமடா, தடைக்க வேண்டும். அப்பா, அதற்கு வேறு வழி இருந்தால் சொல், இல்லாவிட்டால் இதை செய். சம்பந்தி, என் மகன் என்னை கைவிட மாட்டான். வாங்க. என்னைய இடம் தெரியாம உன்னோட பெரிய அரிப்பா இருக்கு ஐயா. என்ன விமலா, இந்த நேரத்துல நீ வேற விளையாண்டுகிட்டு இருக்க, விளையாடுறதுக்கு தானே நேரம். போதும்மா, ஊதாவே மாப்பிள்ளை ஒத்துக்காது. இது போல போட்டுறியா? இதோட பெரிய விளக்கு சூரியனை எரியறாயா? அதை விட என்ன விளக்கு வேண்டியது இருக்கு? மேற்கொண்டு தாலி எடுத்து குடியா, மந்திரத்தை சொல்லியா, அதை முதல்ல செய்யப்பான். ஏமா, இந்த கல்யாணம் உனக்கு மனப்பூர்வ சம்மதம் தானே? ஐயோ, ஆரம்பத்தை கத்துக்கிட்டு என்ன டைமாச்சு? முகூர்த்தம் நெருங்கிட்டு பாரு. கோமலை கூத்து எங்கேயாவது சந்தேல போய் நடத்து, நாலு பிச்சை காசு கிடைக்கும். எனக்கு தாலியா கட்டு. நான் கட்டுறது உனக்கு பிடிக்கலன்னா நீ கட்டு, கத்து. என்ன சார் இவ்வளவு சீக்கிரமா ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், டைம் ஆச்சு, தாலியை கட்டிட்டு வந்துடுறேன். ரொம்ப சீரியஸ் ஆயிட்டேன். நீங்க சிவில், நான் மெயின்ஸ். என்ன பிடிக்கிறது உங்களுக்கு என்ன சார் அதிகாரம் இருக்கு? ரத்தனம், நீ லீவ கடு முடிஞ்சு டியூட்டில ஆஜராகலன்னு உன்னை பிடிச்சு அனுப்ப சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. நான் இங்க இருக்கிறேன், உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இன்னைக்கு லீவ் லெட்டர் எழுதுங்க. ஆமா, அதை மாத்தி உன்னுடைய அயோக்கியத்தனத்தெல்லாம் நான் தான் எழுதி அனுப்பேன். சார், நான் தான் அந்த ஆளுங்களுக்கு என்ன சார் சாட்சி இருக்கு, என்ன அத்தாட்சி இருக்குன்னு சொல்லுங்க. ஓஹோ, ஆமா, அதோ இந்த அம்மா தான். பிடிங்க பிடிங்க. அம்மா குழந்த, என்ன மன்னிச்சிடு. இதுவரைக்கும் நல்ல முறையில கல்யாணத்தை நடத்திட்டு வந்தவன், ஏதோ தெரியாதனமா இந்த திருட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டேன். மாப்பிள்ளையோ தட்டிக்கிறாங்க ஓடிட்டா, பரவாயில்ல. நீ பயப்படாம வீடு வைக்கிறோமா, நான் வரேன். போயா யார் சிரித்தது? மனசாட்சி. ஏன் சிரித்தாய்? எங்கே என்று கேட்பதற்காக சிரித்தேன். தாமரையை பார்த்து சூரியன் கேட்பதில்லை, ஏன் மலர்ந்தாய்? என்னை பார்த்து நீங்கள் கேட்டுவிட்டீர்கள், ஏன் சிரித்தாய்? அந்த நாள் எங்கே என்று கேட்பதற்காக சிரித்தேன். விமலா, உள்ளும் மலராகி துன்பத்தை பார்த்து சிரிக்க தெரிந்து விட்டான். அந்த பொண்ணை நீதானா என்று கேட்பதற்காக சிரித்தேன். இங்கு உனக்கு யாராவது வஞ்சனை செய்வார்களேயானால் உடனே ஓடோடியும் வருது என்று சொன்னவன் யார்? அந்த பொண்ணன் என்ன ஆனான், ஏன் அப்படி ஆனான் என்று கேட்கத்தான் சிரித்தேன். தீயிலே விழுந்து துடிக்கின்ற குழுவை பார்த்து சிரித்து விட்டான். வாயிருந்து ஊமையாகி, காலிருந்து முடமாகி, விழியிருந்தும் சூடனாகிவிட்ட என்னை பார். அழுகின்ற என் இதயத்தை கேள். காதல் ஒருபுறம் கொள்ளுகிறது, கடமை ஒருபுறம் வெல்லுகிறது. இரண்டுக்கும் இடையே நான் விடும் போகமூச்சின் பொருள் உனக்கு புரியவில்லையா? காரணம் சொல்லுகிறாயா? விளக்கம் தேவையில்லை. விளைவு என்ன? என்னைப்பார். எத்தனை உலகம் எதிர்த்து வந்தாலும் காதல் தோற்பதில்லை என்று அவள் சொன்னான். உயிரை கொடுத்தாயிலும் காவலை காப்பாற்றுவார்கள் என்று நீ சொன்ன இந்த சொற்கள் பொருளற்றவையா? நீ உள்ள உறுதியற்றதா? நீ ஒரு குழந்தையா, கொள்கையற்றவனா? உனக்காக அவள் செத்தாள், இன்னொருத்திக்காக நீ வாழப் போகிறாய். நீ சூடப் போகிற மலர் மாலை, அதை சூட்டப் போகிற புதுப்பருவ மங்கை, உன் இமைகளை மூடப்போகிற இன்ப உணர்வு, இவைகளுக்கு பெயர் கடமை, கல்யாணம். நீ பூசப் போகிற சந்தனம், உன் மீது அவள் வீசப் போகிற புது பார்வை, உன் உதடுகளிலே நெறிய போகிற புன்னகை, இவைகளுக்கு பெயர் கடமை, கல்யாணம். காதலுக்காக அவள் தன் உயிரையே விலையாக தந்தாள், நீ கல்யாணத்திற்கு விலையாகிவிட்டாய். பெண்மைக்கு தோற்றுவிட்ட உன்னை பார்த்து சிரிக்காமல் வேறு என்ன செய்வேன்? ஏன் சிரித்தாய் என்று என்னை பார்த்து கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? சிரித்தேன், சிரித்தேன், சிரித்துக் கொண்டே இருப்பேன்.
பொண்ணா, சின்ன காரியம் செய்தேன். எனக்கு கொடுத்த வாக்கு என்ன ஆச்சு? வேண்டா என்ன இப்படி வதக்கி அற்பலை போராட்டம். அந்த பொண்ணு மணவரைக்கு வந்தாச்சு. சாந்தகாந்தி சத்தியத்தின் சங்கநாதம் கேட்குது. ஆய்ந்து பார்க்க தேவையில்லை அதில் இருக்கும் நன்மையை. என்னங்க இது கல்யாண வேலையை இங்க வந்து உட்காந்துக்கிட்டுங்களே, புறப்படுங்க. நான் எங்க இருந்தாலும் எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, சீக்கிரமா புறப்படுங்க, நேரமாச்சு. முகூர்த்தம் முடியட்டும், ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் முன்னாடி நிற்பேன். போய் காரியத்தை நடத்துங்க. எனக்கு ஜல்தியா வந்து சேருங்க, சீக்கிரம் வந்துடும். உனக்கு துரோகமே நினைக்கவில்லை, துரோகம் என்று நினைக்கவில்லை. எதிர்பாராத நிலையில் வந்துவிட்டேன். நான் ஒருத்தி அமைதி அழிந்தது போதாது என்று உன் வாழ்விலும் புயலாக புகுந்து விட்டேன். சரசா, நான் இறந்து விட்டதாக ஏற்பட்ட வதந்தி உண்மையாக இருந்திருந்தான் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். தன் உயிரை கொடுத்து விமலா காதலை காப்பாற்றினாள் என்ற பெருமையாவது கிடைத்திருக்கும். இப்போதும் நீ பெருமையோடுதான் இருக்கிறாய், இன்னும் பெரியவளாகத்தான் பார்க்கிறாய். நான் தான் பொறுமை இழந்த மனத்தோடு, கடமை இழந்து, காதல் இழந்து, இறந்துவிட்ட மனசாட்சியோடு நிற்கிறேன். விமலா, இல்லை இல்லை, உன் பெயரை சொல்லு உரிமையோடு இல்லை, என் இருதயத்தை விட்டுவிட்டு நிற்கிறேன். அப்படியெல்லாம் பேசாதீர்கள். உங்கள் வரையில் விமலா வேறு, சரசா வேறு அல்ல. ஒரு கொம்பிலே பூத்த இரு மலர்களில் எங்கள் உயர்வு தாழ்வு காண முடியாது. எனக்கு கிடைக்காத நாள் என் சரசாவுக்காவது கிடைக்கிறது. விமலா, சின்ன வயசுல இன்னும் பண்டங்களை உன் கையில் இருந்து நான் தட்டி பறித்திருக்கிறேன். உன் சிற்றாடை எடுத்து தரித்திருக்கிறேன். வேடிக்கை விளையாட்டில் எல்லாம் ஒன்றாக ஆடி இருக்கிறோம். அதற்காக உன் வாழ்வை நானே பறித்துக் கொள்வதா? மனப்பூர்வமா சொல்கிறேன், என் மனிறந்தவர் உனக்கே சொந்தம். மனைக்கு வந்தவள் நீ, அவருடைய மனைவியாக சமுதாயம் உன்னை அங்கீகரித்துவிட்டது. செல்லரித்து போன சமுதாயம் கள்ளமிழாத உள்ளங்களை கட்டுப்படுத்தும், வெட்டி பிரித்தும், எதிர்த்து தோத்தவன் நான். இன்னும் ஏன் வாழ்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. தெரியவில்லையா? நம் வாழ்க்கை பிறராடும் பகடையாகிவிட்டது. எப்போர்களை எதிர்க்கவும் முடியாமல், இணங்கவும் முடியாமல், தத்தளிக்கும் நிலைமைக்கு முடிவே கிடையாது. என் சகோதரி, எனக்காக இவள் வாழ வேண்டும், இவளுக்காக நீங்கள் வாழுங்கள். முடியாது, ஒரு நாளும் முடியாது. நான் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உன்னுடையவரை நீ ஒப்புக்கும். அதற்கு நேரம் கடந்து விட்டது. நீ நினைப்பதையே நடக்க முடியாதம்மா. என் காதலை உலகம் அங்கீகரிக்கவில்லை. எனக்கு கணவனாக இன்னொருவனை நிச்சயிக்கப்பட்டான். வேறொருவன் என்னை ஏமாற்றி கடத்தி போனான். இத்தனைக்கும் பிறகு நான் உனக்கு போட்டி இல்லை சகோதரி, போட்டி இல்லை. அவா பொண்ணுக்கு சரசா, எனக்கு நீ வா போடுற. நீயா? ஆமா, என் வாழ்வை கூறையாடிய கொள்ளைக்காரனே.
ஏன் போகிறாய்? பெண்ணாக பிறந்து விட்ட பாவத்திற்காக போகிறாயா? பெற்றவனை நீங்கி காதல் திட்டம் கொண்டதற்காக போகிறாயா? ஏன் ஓடுகிறாய்? உன் காதலனை இன்னொருத்தியின் கணவனாக கண்டதற்காக ஓடுகிறாயா? உன் உயிர் தோழி தட்டலத்தி ஆனால் என்பதற்காக ஓடுகிறாயா? நீ ஓடத்தான் வேண்டும். ஊர்வாயை அடக்குவதற்கு தன்னையே ஏமாற்றிக் கொண்ட தருதலை பெண்ணே நீ ஓடத்தான் வேண்டும். காதல் ஆவேசம் உன் கண்ணை மறைத்து தேசங்கள் போட்டான். பெண்ணின் பெருமைக்கும் திறந்த குடிக்கும் தோஷம் ஏற்பட வீட்டை விட்டு வெளியேறினாயே, நீ ஓடத்தான் வேண்டும். அந்த சபை நடுவே உன் தந்தையை தலைவனே வைத்தான். இன்று நீ கல்யாண சபைக்கு வர தகுதியற்றவளானாய், நீ ஓடத்தான் வேண்டும். ஊரார் ஏளனத்திற்கும் இகழ்ச்சிக்கும் ஆளாக வந்தவளே, நீ ஓடத்தான் வேண்டும். அன்றொரு நாள் சீதையை சிறை கொண்டு போனான் ராவணன். அவள் ஜெகன்மாதா, ஆயினும் தீயில் முழுகியே திரும்பினாள். நீ நெருப்பிலே குதிப்பாயா? குதித்தால் திரும்பி வருவாயா? திரும்பி வந்தால் உன்னை வரவேற்க யார் இருக்கிறார்கள்? காதல் பொன்னன் கல்யாண பொன்னன் ஆகிவிட்டான் பெண்ணே, கல்யாண பொன்னன் ஆகிவிட்டான். உன் காதல் சிறகு கத்தரிக்கப்பட்டு விட்டது. உன் வாழ்க்கை படகு உடைந்து விட்டது. உன் எண்ண கோட்டையெல்லாம் இடிந்து தகர்ந்து விட்டது. ஏமாற்றத்தின் எல்லை கோட்டுக்கு வந்தவள் நீ. வானவில்லை எடுத்து விளையாட நினைத்த வண்ணாத்தி பூச்சியே, நீல வானத்திலே நின்றுகின்ற நட்சத்திரங்கள் நீ உடைத்திருந்த வளையல் துண்டுகள் அல்ல. எடுத்து பொறுக்க முடியாது. இது உன்னை பார்த்து சிரித்து விட்டது பெண்ணே, சிரித்து விட்டது. மதிக்கட்ட நீ, மதிப்பு கட்ட நீ எப்படி வாழ்வாய்? எட்டு வளர்த்து பேரிட்டு ஆளாக்கி வாழ வைக்கும் தாய் தந்தையருக்கு உதவாத பிள்ளைகளுக்கு நல்ல பாடம். போ, சாவின் தலைவாசலுக்கு போ, மரணத்தின் மடியிலே அமைதியை தேடு. போ, பொங்கி வரும் காவேரி தன் அலைக்கரத்தால் உன்னை வரவேற்கிறாள். இடியோடு விளையாடிய பெண்ணே, வெள்ளத்திற்கு விரண்டாக போ.